Hello everyone, welcome to the third lecture of Laws of Motion. Okay, so இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ரெண்டு லெக்சர் பார்த்துருக்கோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் லா அண்ட் செகண்ட் லா வச்சு, அடுத்து வந்து கன்ஸ்ட்ரெயின் மோஷன் வச்சு எல்லாம் நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணியிருப்போம். இது வந்து லெக்சர் நம்பர் 3. இந்த லெக்சரை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெண்டு டைப் ஆஃப் ஃபோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ் இஸ் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். ஸோ நான் ஃபஸ்ட் லெக்சர் உங்களுக்கு நடத்துகிறப்ப டைப் ஆஃப் காண்டாக்ட் ஃபோர்ஸ் பற்றிலாம் பேசியிருப்பேன், கரெக்டாக இல்லையா? காண்டாக்ட் ஃபோர்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன ஒரு 2-3 டைப்ஸ் பார்த்துருப்போம். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பற்றி இனிமேல் தான் நம்ம சொல்ல போகிறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபோர்ஸ் பற்றி பேசியிருப்போம், கரெக்டாக இல்லையா? இப்போ ஃபோர்ஸ் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குன்னா அது ஃபோர்ஸ் வந்து நார்மல் ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஃபோர்ஸ், அதை பற்றி நம்ம ஃபஸ்ட் லெக்சரில் பேசியிருப்போம். அதெல்லாம் வந்து ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த லெக்சரில் வந்து நம்ம ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் பற்றி இன்டெப்த்தாக பார்க்கலாம். இதில் வந்து மிச்சம் கான்செப்ட்ஸ் எல்லாம், ஸோ ஆக்சுவலி இதில் வந்து நான் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் பற்றி மட்டும் டைரெக்டாக கொடுக்க போகிறேன். பட் ஏன் அது அப்படி வருது, என்ன ரீசன், ஹூக்ஸ்லாம், அந்த ஸ்ப்ரிங் டேஸ் பண்ணி இன்னும் இன்டெப்த்தாக படிக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டர் லெசனில் படிப்போம். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூடோ ஃபோர்ஸ். சூடோ ஃபோர்ஸ் வந்து இன்னைக்கு இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. பட் சூடோ அப்படின்னா என்னன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கரெக்டாக இல்லையா? சூடோனா என்ன? ஃபால்ஸு. ஸோ அதே மாதிரி தான் ஒரு ஃபோர்ஸஸ், ஃபால்ஸ் ஒரு ஃபோர்ஸை வந்து நம்மள உருவாக்க போகிறோம். அந்த ஃபோர்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சில ப்ராப்ளம்ஸ் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேயா? ஸோ இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ், லெட் மீ கன்சிடர் அ ஸ்ப்ரிங். ஓகேயா? என்கிட்ட ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதான் என்னோட ஸ்ப்ரிங்னு எடுத்துக்கலாம். ஓகேயா? இப்போ இந்த ஸ்ப்ரிங்கை வந்து நான் இப்படியே வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன், இந்த ஸ்ப்ரிங் ஏதாவது ஃபோர்ஸ் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஓகேயா? சரி, எப்படி ஸ்ப்ரிங்கை வந்து நீங்கள் ஸ்ட்ரிங் மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்ப்ரிங்னு எடுத்தாலும் சரி, இல்லைனா ஒரு ஸ்ட்ரிங் எடுத்தாலும் சரி, ஒரு ஒயர் இல்லை ஒரு கயிறு. ஓகேயா? இப்போது இந்த ஸ்ப்ரிங்கில் வேணாம், இதை வந்து ஸ்ட்ரிங் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இந்த ஸ்ட்ரிங்கில் எப்போ டென்ஷன் வரும்? நீங்கள் எந்த வெயிட்டுமே கொடுக்கலன்னா டென்ஷன் வருமா? டென்ஷன் வராது, கரெக்டாக இல்லையா? நீங்கள் எந்த நேரத்தில் இதில் ஒரு வெயிட்டு தொங்க விடுறீங்களோ அப்போ தான் என்ன ஆகும், இந்த டைரெக்ஷன் ஒரு டென்ஷன் உருவாகும், கரெக்டாக இல்லையா? டென்ஷன் இஸ் இந்த டைரெக்ஷன் அவே, கரெக்டாக இல்லையா? இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அதே மாதிரி தான் இந்த ஸ்ப்ரிங்கு. நீங்கள் இந்த ஸ்ப்ரிங்கை வெறுமை இப்படி கையில் வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் இதில் எந்த ஃபோர்ஸும் இருக்க போகிறது இல்லை. நீங்கள் வந்து இந்த ஸ்ப்ரிங்கை எலாங்கேட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? சரி, நார்மல் வந்து இதோட பொசிஷன் இது, நான் இப்போ என்ன பண்ணுறேன், எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் இல்லை எலாங்கேட் பண்ணுறேன். எலாங்கேட் பண்ணுறப்ப வந்து இந்த ஸ்ப்ரிங்கில் வந்து ஒரு ஃபோர்ஸ் உருவாகும். எலாங்கேட் பண்ணுறப்ப என்னாகும், இந்த ஸ்ப்ரிங்கில் ஒரு ஃபோர்ஸ் உருவாகும். இந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணுது பாருங்கள், நான் இந்த ஸ்ப்ரிங்கை விட்டோம் என்ன ஆகுது, திரும்பி வருது, கரெக்டாக இல்லையா? இந்த ஃபோர்ஸ் தான் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ். அப்படி இல்லைன்னா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்னு கூட சொல்லலாம். இந்த ஃபோர்ஸோட பேர் என்ன? ஃபோர்ஸ், ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ். அப்படி இல்லைன்னா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதான் என்னோடய ஸ்ப்ரிங் அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்ப்ரிங்கை நான் என்ன பண்ணுறேன், எலாங்கேட் பண்ணிட்டேன், கரெக்டாக இல்லையா? இந்த டைரக்ஷனில் இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, இதோட லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஃபோர்ஸ் வந்து அதை வந்து திரும்பி ரெஸ்டோர் பண்ண பார்க்கும். புரியுதா இல்லையா? எஃப்எஸ் வந்து ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்னால எஃப்எஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஓகேயா? சரி, இங்கே எப்படி நம்ம சொன்னோம், டென்ஷன் வந்து மேலே இழுக்கும், ஏன் இழுக்குது, ஏன்னா கீழே எம்ஜின்னு சொல்லி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. இந்த ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படின்னா, எஃப் இஸ் ஈக்குவல் டு கேஎக்ஸ். ஓகேயா? எஃப் இஸ் ஈக்குவல் டு கேஎக்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹூக்ஸ்லேருந்து வந்த ஃபார்முலா, அதை பற்றினா நம்ம இப்போதைக்கு படிக்க வேணாம். ஓகேயா? ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு கேஎக்ஸ். இந்த ஃபோர்ஸ் ஆஃப் த ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அ மினிட், ஃபோர்ஸ் ஆஃப் த ஸ்ப்ரிங் இஸ் ஈக்குவல் டு கேஎக்ஸ். ஸோ ஒரு சில புக்கில் வந்து மைனஸ் கேஎக்ஸ்னு போட்டிருப்பாங்க. எதுக்காக அந்த மைனஸ் அப்படின்னா, எஃப் இஸ் ஈக்குவல், என்ன ஆகுது, நான் ஒரு இடத்துல எழுதுறது இன்னொரு இடத்துல எழுதிக்கிட்டு இருக்கு, கேலிப்ரேட் பண்ணணும் இல்லையா? எஃப் எஸ் ஈக்குவல் டு மைனஸ் கேஎக்ஸ். எஸ், நான் கொஞ்சம் இங்கிட்டு தள்ளி எழுதுறேன், அது அந்த சைடு கொஞ்சம் தள்ளி வருது. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க, எஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கேஎக்ஸ். இந்த மைனஸ் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் என்னோட ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். என் டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த டைரக்ஷனில் இருக்குன்னா ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், அதோட ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஓகே, நான் சப்போஸ் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்ப்ரிங்கை வந்து இப்படி அமுக்கிடுறேன், இந்த ஸ்ப்ரிங்கை என்ன பண்ணிடுறேன், கம்ப்ரஸ் பண்ணுறேன். புரியுதா இல்லையா? அப்போ என்ன ஆயிடுச்சு, என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கா, என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த டைரக்ஷனில் இருக்கா, டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த டைரக்ஷனில் இருக்கா அப்படின்னு சொன்னால் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்கும், ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். புரியுதா? ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்கும், ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஓகேயா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து நம்ம டேஞ்சன் ஃபோர்ஸ் மாதிரி, டென்ஷன் ஃபோர்ஸ் மாதிரி தான். டென்ஷன் ஃபோர்ஸ் எப்படி,
ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்கும், அதே மாதிரி ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து ஸ்ப்ரிங்கில் இருக்கும். இவ்வளோதான் பேசிக்கான ஒரு விஷயம். ஓகேயா? ஸோ இதை வச்சு நம்ம ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணுவோம். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். புரியலன்னு நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், இல்லை டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து அசம்ஷன். ஓகேயா? ஃபார் அ மாஸ்லெஸ் ஸ்ப்ரிங், ஸ்ப்ரிங்குக்கு கண்டிப்பாக ஒரு மாஸ் இருக்கும். ஓகேயா? நீங்கள் எவ்வளோ சின்ன ஸ்ப்ரிங் எடுத்தாலும் அது கண்டிப்பாக ஒரு மாஸ் இருக்க தான் போகுது. பட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், இந்த ஸ்ப்ரிங்குக்கு மாஸ் இல்லை அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் எஃப்எஸ்பி இஸ் சேம் அட் போத் த எண்ட். இந்த எண்டில் இருக்கிற ஸ்ப்ரிங் ஃபோர்ஸும் சரி, இந்த எண்டில் இருக்கிற ஸ்ப்ரிங் ஃபோர்ஸும் சரி, ஈக்குவலாக தான் இருக்கும். புரியுதா இல்லையா? அப்போ நம்ம ஃபார்முலா என்ன, ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே டைம்ஸ் எக்ஸ். இந்த எக்ஸ் என்னது ஆக்சுவலாக, வாட் இஸ் திஸ் எக்ஸ்? இந்த எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லை எவ்வளோ தூரத்துக்கு கம்ப்ரஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா என்ன, சேஞ்ச் இன் லென்த். இது என்னது, சேஞ்ச் இன் லென்த். ஓகேயா? நீங்கள் எவ்வளோ லென்த்தை சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அதுதான் என்னது, என்னோடய எக்ஸு. இப்போ நல்லா பாருங்கள், இவங்க ஒருத்தவங்க. ஓகேயா? சூனாப்பானு வச்சுக்கோ. ஸோ இப்போ பார்த்தோன்னா இவர் இந்த டைரக்ஷனில், இவர் தான் நம்ம சூனான்னு வச்சுக்கோ. இவர் வந்து எக்ஸ் ஒன் டைரக்ஷன் இழுக்கிறாரு, இங்கிட்ட வந்து பானாக இருக்காரு, எக்ஸ் டூ லென்த் இழுக்கிறாரு. சரிங்களா? அப்போ டோட்டலாக இந்த ஸ்ப்ரிங் எவ்வளோ தூரத்துக்கு எலாங்கேட் ஆயிடுச்சு, இந்த டைரக்ஷனில் எக்ஸ் ஒன், இந்த டைரக்ஷனில் எக்ஸ் டூ. அப்போ டோட்டல் எலாங்கேஷன் எவ்வளோ, எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூவா? அப்போ ஃபோர்ஸ் இன் த ஸ்ப்ரிங் இஸ் ஈக்குவல் டு கே டைம்ஸ் எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ. இப்போ சொல்லு இதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும், இந்த டைரக்ஷனில் எந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் இருக்கும், இந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் இருக்குமா? கரெக்டாக இல்லையா? இது இங்கே இந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் இருக்குமா? சரி, உனக்கு இது வந்து கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால், ஒன்று இல்லை ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கோ. இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து ரெண்டு மாஸ் இருக்குது. ஓகேயா? இந்த ஸ்ப்ரிங்கில் இந்த சைடு மட்டும்தான் ஒரு மாதிரி வருது. ஓகே, ஸோ இங்கே பாரு, இந்த டைரக்ஷனில் எப்படி இருக்கும் டென்ஷன், இந்த டைரக்ஷனில் இருக்குமா? இங்கே எப்படி இருக்கும் டென்ஷன், இந்த டைரக்ஷனில். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகேயா? ஸோ எந்த டைரக்ஷனில் உங்களுக்கு எலாங்கேஷன் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஸ்ப்ரிங் இருக்கும். எந்த டைரக்ஷனில் எலாங்கேஷன் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வேல்யூ வரும். புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாரு, ஃபைண்ட் த ஆக்சிலரேஷன் ஆஃப் 3 kg மாஸ். 3 kg உள்ள மாஸோட ஆக்சிலரேஷன் என்னன்னு கேட்குறாங்க. இந்த ஆக்சிலரேஷன் ஆஃப் 2 kg மாஸ் இஸ் 2 kg மாஸோட ஆக்சிலரேஷன் எவ்வளோ, 2 m/s². ஓகேயா? சரி, உனக்கு இதில் டவுட் இருக்குது அப்படின்னா நீ என்ன பண்ணிக்கலாம், இந்த ஸ்ப்ரிங்குக்கு பதில் ஸ்ட்ரிங் இருக்குன்னு எடுத்துக்கலாம். இந்த ஸ்ட்ரிங்குக்கு பதில் என்ன, ஸ்ப்ரிங்குக்கு பதில் என்ன இருக்குது, ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கோ. புரியுதா இல்லையா? எஸ். இப்போ பாரு, இது எந்த டைரக்ஷனில் போக போகுது, இந்த டைரக்ஷனில் போக போகுது. கரெக்டாக இல்லையா? அப்போ இது வந்து 10 N. இப்போ இந்த பாக்ஸுக்கு ஈக்குவேஷன் எப்படி எழுதுவேன், 10 N ஃபோர்ஸ் அந்த டைரக்ஷனில் மைனஸ் டென்ஷன் இந்த டைரக்ஷனில் ஈக்குவல் டு m×A. ஆமாவா இல்லையா? கரெக்டாக இல்லையா? 10 N ஃபோர்ஸ் அந்த டைரக்ஷனில், டென்ஷன் இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது, தட் இஸ் ஈக்குவல் டு m×A. இதுக்கு பதில் ஒன்ட்ட ஸ்ப்ரிங்க்கு பதில் ஸ்ப்ரிங் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம இந்த டென்ஷனுக்கு பதில் என்ன போட்டுக்கலாம், ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் எஃப்எஸ்ன்னு எழுதிக்கலாமா? ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு பாரு. புரியுதா? இப்போ மாஸ் எவ்வளோ, என்னோட மாஸ் எவ்வளோ, 2 kg. என்னோட ஆக்சிலரேஷன் எவ்வளோ, 2 × 2. அப்போ பார்த்தனா எஃப்எஸ்பி வேணும் அப்படின்னு சொன்னால் 10 − 4 = FS. கரெக்டாக இல்லையா? அப்போ எஃப்எஸோட வேல்யூ என்ன, எஃப்எஸோட வேல்யூ 6 ஆயிடுச்சா? கரெக்டாக இல்லையா? இப்போ இங்கே பாரு, 3 kg பாக்ஸ், இது வந்து பார்த்தனா 2 kg பாக்ஸோடது. இப்போ நெக்ஸ்ட் வந்து 3 kg பாக்ஸுக்கு போடு. 3 kg பாக்ஸில் பார்த்தனா ஆக்ட் ஆக போகிறது ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ், இந்த டைரக்ஷனில் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இருக்கும், வேறு இந்த சைட் வேறு எந்த ஃபோர்ஸும் இல்லை. கரெக்டாக இல்லையா? இதோட இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாத, ஏன்னா நம்ம ஹரிசாண்டல் மோஷன் பற்றி பேசுகிறோம், வெர்டிகல் மோஷன் பற்றி பேசவே இல்லை. ஓகேயா? அப்போ என்னோட ஈக்குவேஷன் பாரு, இந்த டைரக்ஷனில் என்னோட எஃப்எஸ் ஈக்குவல் டு m×A. கரெக்டாக இல்லையா? இப்போ ஆக்சிலரேஷன் எவ்வளோன்னு கேட்குறேன். எஃப்எஸோட வேல்யூ 6, மாஸ் 3. 6 = 3A. அப்போ ஏயோட வேல்யூ என்ன, 6/3, அதாவது 2. 6/3 2. ஓகேயா? எஸ், நோட் பண்ணிக்கோ. இது நோட் பண்ணுறீங்க, என்ன பண்ணிக்கோங்க.
नेक्स्ट नेक्स्ट सो इत नोट पन्टिंग अपना नम नेक्स्ट क्वेश्चन पोयिरला ओके अ मास इज कनेक्टेड टू अ स्प्रिंग कांस्टेंट के इधर स्प्रिंग कांस्टेंट एवलो के अपने सोली कांगे एज शोन फाइंड द एक्सटेंशन ऑफ द स्प्रिंग व्हेन द ब्लॉक इज एट इक्विलिब्रियम पोजीशन அப்படி என்னன்னா இது வந்து weight இருக்குது கரெக்ட்டா இல்லையா இதோட மாஸ் வந்து சம் m அப்படி எடுத்துக்கலாம் இதோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கே அப்படினு சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க இப்போ என்ன ஆகும் ड्यू टू सम மாஸ் இது என்ன ஆகும் இது வந்து கொஞ்சம் எலாங்கேட் ஆகும் கரெக்ட்டா இல்லையா கொஞ்சம் கொஞ்சமா எலாங்கேட் ஆகும் சாரி இது வந்து ரவுண்ட் ஷேப்போ இந்த ஸ்ப்ரிங் என்ன ஆயிருச்சு ஸ்ட்ரெச் ஆயிருச்சு கரெக்ட்டா இல்லையா சோ இது வந்து இப்படி ஸ்லோவா ஸ்ட்ரெச் ஆயிருக்கு புரியதா இல்லையா இப்போ இதோட எக்ஸ்டென்ஷன் வந்து எவ்வளவு நம்ம சம் x அப்படினு வெச்சுக்கலாம் ஏனா இது weight இருக்கு அப்படினு சொன்னா கண்டிப்பா கீழ இழுக்க போகுது அப்ப x னு சொல்லி ஓகே இப்போ பாரு ஒண்ணுமே இல்ல mgங்கிறது கீழ ஆக்ட் ஆகுமா மேல என்ன இருக்கும் ஒரு ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் fs கரெக்ட்டா இல்லையா see இது வந்து ஒரு கன்ஃபியூஷனா இருக்குனா ஒண்ணு இல்ல ஸ்ப்ரிங்க்கு பதிலா ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கோ மாஸ் வந்து கீழ mg மேல டென்ஷன் t புரியதா கீழ வந்து mg மேல டென்ஷன் வந்து t இப்போ இது என்ன பண்ணுவோம் t = mg பண்ணுவோம் அதுக்கு வந்து இங்க என்ன இருக்கு fs இருக்கு fs = mg fs ஓட வேல்யூ என்ன kx kx = mg அப்ப x ஓட வேல்யூ என்ன mg / k mg / k சோ ரொம்பவே சிம்பிளான ஒரு கான்செப்ட் ஓகேயா நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பார் ஃபைண்ட் தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி ஸ்ப்ரிங் இன் ஈக்குலிப்ரியம் கண்டிஷன் பட் நல்லா பாரு இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க புதுசா ஏதோ இன்க்ளூட் ஆயிருக்கு பாரு புள்ளி வேற இன்க்ளூட் ஆயிருக்கு அப்ப இந்த புள்ளியோட ஆக்சலரேஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்க போகுது அதெல்லாம் வந்து இந்த ஸ்ப்ரிங்கோட எக்ஸ்டென்ஷன் சோ ஃபைண்ட் தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி ஸ்ப்ரிங் தி क्वेश्चन ஃபைண்ட் தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி ஸ்ப்ரிங் ஓகே இந்த क्वेश्चन எப்படி சால்வ் பண்றது இந்த இடத்துல fs இருக்குமா கரெக்ட்டா இல்லையா இந்த டைரக்ஷன்ல என்ன இருக்கும் என்னோட டென்ஷன் இருக்கும் என்னோட டென்ஷன் அப்ப என்னோட fs = 2t கரெக்ட்டா இல்லையா fs = 2t இப்போ இங்க டென்ஷன் வேல்யூ எவ்வளவு நீங்க இந்த ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிங்க அப்படினு சொன்னா இங்க டென்ஷன் வேல்யூ என்ன வரும் உங்களுக்கு எஸ் கொஞ்சம் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் கொஞ்சம் யோசிச்சு சால்வ் பண்ணிரலாம் இங்க வந்து mg னு ஒரு ஆக்சலரேஷன் இருக்கும் மேல ஆக்ட் ஆகுற டென்ஷன் வந்து t கரெக்ட்டா இல்லையா அப்ப டென்ஷனோட வேல்யூ நான் என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு mg அப்ப fs fs ஈக்குவல் டு 2 into mg அப்ப fs ஓட வேல்யூ வந்து kx ஆ 2 mg அப்ப x இஸ் ஈக்குவல் டு 2 mg / k சோ இந்த இடத்துல ஏன் டென்ஷன் வந்துச்சு because இந்த இடத்துல ஸ்ட்ரிங் இருக்கு சோ ஸ்ட்ரிங்ல நமக்கு தெரியும் மேல இருந்து கீழ ஆக்ட் ஆகுற டென்ஷனும் கீழ இருந்து மேல ஆக்ட் ஆகுற டென்ஷன் சேமா இருக்கும் அப்ப இங்க வந்து mg ஃபோர்ஸ் கீழ இழுக்குது அப்படி சொன்னா மேல ஒரு டென்ஷன் t னு ஒரு டென்ஷன் இருக்கும் அப்ப டென்ஷனோட வேல்யூ mg அப்படி நான் சப்ஸ்டிட் பண்ணிட்டேன் டென்ஷன் ஈக்குவல் டு mg இந்த வேல்யூ தான் இங்க சப்ஸ்டிட் பண்ணிருக்கேன் சரி ஓகே the masses are in motion சரிங்களா சோ இதுக்கு முன்னாடி क्वेश्चनல பாத்தீங்கன்னா masses வந்து motionல இல்ல the spring வந்து இது வந்து motionல இல்லாம சோ இந்த mass வந்து motionல இல்ல அப்படினு சொல்லிருந்தாங்க பட் இந்த क्वेश्चनல என்ன சொல்றாங்க the masses are in motion அப்படினா என்ன இந்த mass வந்து 2 kg அதிகம்னால இது வந்து இந்த டைரக்ஷன்ல ஆக்சலரேட் ஆகுமா கரெக்ட்டா இல்லையா இப்படி ஆக்சலரேட் ஆகுமா இது வந்து மேலே போயிருமா கரெக்ட்டா இல்லையா அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் இதோட ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சுக்கலாமா இந்த ஆக்சலரேஷன் வேல்யூ என்ன வருதுன்னு பார்க்கலாமா acceleration oda formula paathom net force total force evlo 2g minus g total mass evlo 2 plus 1 g by 3 enoda acceleration enna varudhu g by 3 appo g by 3 acceleration oda inda body enna aagapodu inda mari pogudhu idu vandu keela varum idu vandu mele poirum correct ah illaya
இப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட் பாரு. இங்கே ஆக்ட் ஆகிறது FSP, இங்கே ஆக்ட் ஆகிறது ரெண்டு டென்ஷன் T, கரெக்டாக இல்லையா? FSP, ஸோ FSPன்னு சொன்னாலும் சரி இல்லை FSன்னு மட்டும் சொன்னாலும் சரி, ஏன்னா அது வந்து ஸ்ப்ரிங்கோட ஃபோர்ஸு, அப்போ FSன்னு கூட வச்சுக்கலாம். FS is equal to 2T, ஏன்னா டவுன்வர்ட் டென்ஷன் எவ்வளோ, இங்கே ஒரு டென்ஷன் டி, இங்கே ஒரு டென்ஷன் டி, அப்போ 2Tங்கிற டென்ஷன் இருக்கும். அப்போ FS is equal to 2T. இப்போ இந்த டென்ஷனோட வேல்யூ மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ இந்த சிஸ்டம்க்கு பாரு, ஆக்சிலரேஷன் இந்த டைரக்ஷனில் இருக்குது, கீழே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எவ்வளோ எம்ஜி, மேலே ஆக்ட் ஆகிற டென்ஷன் எவ்வளோ டி. இதுக்கு ஈக்குவேஷன் எப்படி எழுதுவோம், எம்ஜி மைனஸ் டி ஈக்குவல் டு எம்ஏ, கரெக்டாக இல்லையா? இப்போ எம்ஜி மாஸ் எவ்வளோ, 2kg, 2g மைனஸ் டென்ஷன் எவ்வளோன்னு தெரியாது, ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ. ஏவோட வேல்யூ என்ன, ஏவோட வேல்யூ வந்து ஜி பை த்ரீ. இப்போ இது வந்து அந்த சைட் கொண்டு வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கோ. ஸோ இங்கேயும் மாஸ் எவ்வளோ, 2 தான், இங்கே மாஸ் எவ்வளோ 2. இது இந்த சைடு கொண்டு வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கோ, 2g மைனஸ் 2g பை 3 ஈக்குவல் டு டி. எஸ், டியோட வேல்யூ என்ன வருது, டி இஸ் ஈக்குவல் டு 4g பை 3யா. இப்போ நல்லா பாரு, எஃப்எஸோட வேல்யூ என்ன, 2t, 2 இன்ட்டு 4g பை 3, அப்போ என்ன 8g பை 3, கரெக்டாக இல்லையா? எஸ். இப்போ க்வெஸ்சன் என்னன்னு பாரு, த ரீடிங் ஆஃப் த ஸ்ப்ரிங் பேலன்ஸ், இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸோட ரீடிங் கேட்குறாங்க, இன் கேஜி, இன் நியூட்டன் கேட்கல, நியூட்டனில் கேட்டாங்கன்னா நீங்கள் இதுதான் ஆன்சர். இந்த ஆன்சர் என்னது, இது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் நியூட்டன், பட் இதை இவங்க எதில் கேட்டிருக்காங்க, இன் டர்ம்ஸ் ஆஃப் கேஜியில் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கே தெரியும், இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறது மாஸ், பின்னாடி இருக்கிறது ஆக்சிலரேஷன், மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் தான் மொத்தம் நியூட்டன் கொடுக்கும். பட் அவங்க எதில் கேட்டிருக்காங்க, கேஜியில் கேட்டிருக்காங்க, அப்போ மாஸ் வேல்யூ மட்டும். அப்போ 8/3, கரெக்டாக இல்லையா? 8/3 இருக்கா, 8/3, ஸோ எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் 3kg. அப்போ 8/3 நீங்கள் எப்படி எழுதிக்கலாம், 2.67, 2.67 பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 3kg, கரெக்டாக இல்லையா? 2.37 வந்து, 2.67 வந்து லெஸ் தென் 3kg. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாரு, இது நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பாரு, இந்த எக்ஸ்டென்ஷன் இன் போத் த ஸ்ட்ரிங். சரி, இந்த மாதிரி க்வெஸ்சன் கொடுத்தாலே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பெஸ்ட் மெத்தட் வந்து கீழேருந்து போகணும். ஓகேயா? இது நீ ஆச்சு, இந்த மாதிரி க்வெஸ்சன் வந்தாலே எங்கேருந்து சால்வ் பண்ணணும், கீழேருந்து ஈக்குவேஷன் எல்லாம் போட்டு நீ சால்வ் பண்ண ஆன்சர் சிம்பிளாக வரும். இப்போ நல்லா பாரு, இதான் என்னோட ஸ்ப்ரிங்கு. இப்போ இங்கே பாரு, டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் இருக்குமா, என்ன இருக்கும், 2g, கரெக்டாக இல்லையா? அப்வர்டில் என்ன இருக்கு, ஒரு ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் F. இது வந்து கீழே இருக்க ஸ்ப்ரிங் ஃபோர்ஸை நான் வந்து சம் F1 வச்சுக்கிறேன், மேலே இருக்கிற ஃபோர்ஸை வந்து சம் F2 எடுத்துக்கிறேன், புரியுதா இல்லையா? அப்போ இந்த F1 வேல்யூ என்ன, 2g. என்ன கேட்குறாங்க, இந்த எக்ஸ்டென்ஷன் கேட்குறாங்க. ஓகே, இப்போ F1 வேல்யூ 2g, F1 வந்து ஸ்ப்ரிங் ஃபோர்ஸா, ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்க்கு வந்து என்ன, kx போட்டுக்கலாமா, kx இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு g, ஜியோட வேல்யூ 10. இப்போ xஓட வேல்யூ என்ன, 2 இன்ட்டு 10 டிவைடட் பை கே, கேயோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 100. அப்போ 0.2 மீட்டர், கரெக்டாக இல்லையா? ஸோ நல்லா பாரு, இந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கலாம், இல்லைனா இந்த ஆப்ஷன், இந்த ரெண்டு ஆப்ஷன் வராது, இப்போ நெக்லெக்ட் பண்ணியாச்சு, புரியுதா? எஸ், டவுட் இருக்கா? ஸோ ரொம்பவே சிம்பிள், இங்கே பாரு, எப்பவுமே சால்வ் பண்ணுறப்ப கீழேருந்து ஆரம்பி, ஏன்னா கீழே வந்து கண்டிப்பாக ஒரு கிரவுண்ட்வர்ட் ஃபோர்ஸ் இருக்க போது மேலே ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ் இருக்கும். வேற இங்கே வந்துட்டேன்னா இங்கே வந்து கிரவுண்ட்வர்ட் ஃபோர்ஸ் இருக்கும், இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இருக்கும், மேலே இருக்க ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ், இங்கே வந்து 3 ஃபோர்ஸ் வந்துடும் மொத்தம். அதனால எப்பவுமே கீழேருந்து ஆரம்பிச்சுக்கோ. இப்போ இங்கே வா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2kg
இது வந்து 2 kg blockோட equation எழுதி இருக்கோம் இப்போ வந்து 1 kg blockோட equation 1 kg blockோட equation எப்படி எழுத போறோம் பாரு கீழ என்ன ஆக்ட் ஆகுது mg யா அந்த mg ோட வேல்யூ எவ்வளவு 1g கீழ வேற என்ன ஆக்ட் ஆகுது F1 force act ஆகுதா இது வந்து டென்ஷன் மாதிரி மேல இருந்து ஆக்ட் ஆகும் கீழ இருந்து ஆக்ட் ஆகும் அப்ப F1 ங்கற ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மேல என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது F2 னு சொல்லி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது கரெக்ட்டா இல்லையா F1 ோட வேல்யூ என்ன 2g 2g plus 1g அப்ப டோட்டலா 3g யா 3g is equal to F2 F2 க்கு பதிலா அங்க என்ன எப்படி எழுதிக்லாம் kx னு எழுதிக்லாமா ஓகே இங்க இருக்கு இடம் சோ 3g is equal to थ्री जी ईक्वल टू एफ टू एफ टू को बदलने एपड़ी एल्दिकला के एक्स ने एल्दिकलामा के एक्स ईक्वल टू थ्री जी सो थर्टी डिवाइड बाय के वाला वैल्यू ना हंड्रेड एक्स कैंसिल पनी को जीरो पॉइंट थ्री इस ईक्वल टू एक्स बहुत सिंपल आ सो इधर उन्होंने करेक्ट आंसर इधर उन तब पड़ा सो नम एपड़ी साल पनी को बारे एड़ तो ने कील अल्ला मास एड़ तुर के सरिया कील अल्ला मास एड़ तीन ना डाउनलोड और फोर्स इरके अपलोड और फोर्स इरके ரொம்ப சிம்பிளா டவுன்லோட் ஆர் ஃபோர்ஸ் இருக்கு அப்லோட் ஆர் ஃபோர்ஸ் இருக்கு இது ரெண்டே இது நீங்க என்ன பண்ணனும் சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் வந்துரும் இப்போ பார் டவுன்லோட் ஃபோர்ஸ் எவ்வளவு 2g ஏனா மாஸ் வந்து 2kg கிராவிட்டி வந்து g அப்ப 2g மேல என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் அதனால f னு போட்டுருக்கேன் அதனால f1 = 2g ஆயிருச்சா f1 = 2g கரெக்ட்டா இல்லையா இப்போ பாரு f1 வந்து ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்னால இதுக்கு பதிலா kx னு சப்ஸ்டிட் பண்ணலாமா obviously f kx னு சப்ஸ்டிட் பண்ணலாம் that is equal to 2 into g g ோட வேல்யூ 10 அப்ப x is equal to 2 into 10 divide by k k ோட வேல்யூ 100 அப்படினு அவங்களே கொடுத்துட்டாங்க சிம்பிளிஃபை பண்ணு 0.2 மீட்டர் கரெக்ட்டா அப்ப 0.2 பத்தின இந்த ரெண்டு ஆப்ஷன்ல தான் இருக்கு either option b or option c இல்ல எந்த ஆப்ஷன் கரெக்ட் உனக்கு தோணுதோ அந்த ஆப்ஷன் நீ மார்க் பண்ணிக்கலாம் ஓகேயா ஓகே இப்போ நெக்ஸ்ட் பாரு நெக்ஸ்ட் நீ இந்த செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்துரு இங்க பார்த்தா டவுன்லோட் ஒரு mg ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுமா स्प्रिंग फोर्स ஒன்னு இருக்கா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல மேல ஒரு ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இருக்கு அதனால வந்து கீழ ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ் வந்து 1g 1g ஏ என்ன மாஸ் வந்து 1 kg அதனால 1g plus டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வந்து ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து f1 இஸ் ஈக்குவல் டு அப்பர் என்ன ஃபோர்ஸ் இருக்கு f2 சோ நல்லா பாரு இந்த 1 kg பாக்ஸ்ல வந்து இது வந்து ஃபோர்ஸ் 1 இது வந்து mg மேல என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது f2 அதனால என்ன பண்ணோம் m1 plus mg is equal to f2 அப்படினு போட்டு சப்ஸ்டிட் பண்ணீங்க அத வந்து சிம்பிளிஃபை பண்றீங்க அவ்வளவுதான் சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் ஈஸியா இப்போ இந்த क्वेश्चन பாரு ஓஹோ சி இதுக்கு அப்புறம் எல்லி क्वेश्चन என்னன்னா நீங்க ஏதோ ஒன்னு கட் பண்ண போறீங்க சரியா சோ மோஸ்ட் ஆஃப் தி क्वेश्चनல ஸ்ப்ரிங் கட் பண்ண சொல்லுவா இல்ல ஸ்ட்ரிங் கட் பண்ண சொல்லுவா இந்த क्वेश्चन எப்படி அப்ரோச் பண்றது ஓகேயா இது எப்படி அப்ரோச் பண்றது அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ் யூஷுவல் கீழ இருந்து ஆரம்பிச்சுக்கலாம் ஓகேயா எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கீழ இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கீழ இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ கண்டுபிடிச்சுக்கலாம் இதோட வேல்யூ இப்போ நம்ம பண்ணோம்ல அந்த அதே ஸ்டெப் திரும்பி ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமே என்ன பண்ண போறோம் ஸ்ட்ரிங் இஸ் கட் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இனி ஈக்குலிபிரியம் கண்டுபிடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் இன் ஈக்குவிலிபிரியம் இன் ஈக்குவிலிபிரியம் இந்த கொஷினை சால்வ் பண்ணி ஈக்குவிலிபிரியம் என்ன இப்படி ஸ்டேபிள் மோஷன்ல இருக்கா அப்படிக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் இது வந்து ஸ்டெப் நம்பர் ஒன் நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் நீங்க ஸ்டெப் நம்பர் டூ என்ன அவங்க எதை கட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை கட் பண்ணிடு அவங்க வந்து ஸ்ட்ரிங் கட் பண்ண சொல்லியிருக்காங்களா இல்லை ஸ்ப்ரிங் கட் பண்ண சொல்லியிருக்காங்களோ எதை கட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை வந்து நீ கட் பண்ணிக்கோ புரியுதா இல்லையா கட் பண்ணதுக்கப்புறம் நீ ஈக்குவேஷன் போட்டோன்னா உனக்கு ஆன்சர் வந்துடும் சரி என்ன சொல்லியிருக்காங்க டூ பிளாக்ஸ் ஆர் கனெக்டட் பை எ ஸ்ப்ரிங் அந்த காம்பினேஷன் சஸ்பெண்டட் அட் ரெஸ்ட் இந்த ரெண்டுத்தையும் ஸ்ப்ரிங் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து ரெஸ்ட்டில் இருக்குது இப்போ ரெஸ்ட்டில் இருக்கிற என்ன ஏரிங் ஈக்குவிலிபிரியம் இப்போ என்ன ஆச்சுன்னா சடனாக அவங்க கட் பண்ணுறாங்க எதை என்னோட ஸ்ட்ரிங்கை கட் பண்ணிட்டாங்க ஓகே ஸ்ட்ரிங்கை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏயோட ஆக்சலரேஷன் என்ன பியோட ஆக்சலரேஷன் என்ன சரி இந்த கொஸ்டினை வந்து சால்வ் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவிலிபிரியம்ல சால்வ் பண்ண போகிறோம் பி ஆப்ஜெக்ட்க்கு பாரு பி ஆப்ஜெக்ட் நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எழுதலாமா கீழே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எவ்வளோ எம்ஜி மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸ் ஆஃப் த ஸ்ப்ரிங்கு கரெக்டாக இல்லையா ஃபோர்ஸ் ஆஃப் த ஸ்ப்ரிங் ஈக்குவல் டு எம்ஜி கரெக்டாக இல்லையா எஸ் இப்போ இது முடிஞ்சா முடிஞ்சு ஏ ஆப்ஜெக்ட்க்கு மூவ் ஆயிரு ஏ ஆப்ஜெக்ட்ல என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது இந்த டைரக்ஷன் வந்து 2m அப்ப 2mg இங்க ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் எவ்வளவு fs மேல என்ன இருக்கு டென்ஷன் இருக்கு t அப்ப வந்து கீழ ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ் என்ன fs + 2mg மேல ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ் என்ன டென்ஷன் ஃபோர்ஸ் t
கரெக்டா இல்லையா? மேல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்ன? டென்ஷன் ஃபோர்ஸ் T is equal to T. இப்போ டென்ஷனோட வேல்யூ என்ன வருது பாரு உனக்கு? FS ஓட வேல்யூ MG, MG plus 2MG 3MG. அவ்வளவுதான், முடிஞ்சு. ஈக்குலிபிரியம்ல நீ இந்த க்வெஸ்சனை சால்வ் பண்ணிட்ட. ஓகே, ஸோ ஈக்குலிபிரியம் முடிஞ்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கட் பண்ண போகிறோம். ஓகே, என்ன பண்ணுறோம்? இந்த ஸ்ட்ரிங்கை வந்து இந்த இடத்துல கட் பண்ணிடுறீங்க. இந்த ஸ்ட்ரிங்கை இந்த இடத்துல கட் பண்ணிட்டேன்னா, இப்போ ஏ சி ஸ்டார்டிங்கில் தான் நீங்கள் கீழேருந்து ஆரம்பித்தா போதும். நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் எங்கேருந்து வேணுமோ ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ பாருங்க, 2Mங்கிற மாஸ் இருக்குது, கீழே ஆக்ட் ஆகிறது ஒரு ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் எஃப்எஸ், கீழே ஆக்ட் ஆகிற மாஸ் எவ்வளோ? 2MG. கரெக்டாக இல்லையா? மேலே என்ன இருந்துச்சு? டென்ஷன் இருந்துச்சு. பட் இப்போ டென்ஷன் என்ன ஆச்சு? கட் பண்ணிட்டேன். கரெக்டாக இல்லையா? அப்போ இங்கே டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. கட் பண்ணிட்டோம், அப்போ டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அந்த இடத்துல ஸ்ட்ரிங்கே இல்லை, அப்போ டென்ஷன் வந்து ஜீரோ ஆயிரும். இப்போ எனக்கு ஆக்சலரேஷன் வேணும். ஆக்சலரேஷன் ஃபார்முலா என்ன? டோட்டல் ஃபோர்ஸ். டோட்டல் ஃபோர்ஸ் எவ்வளோ? எஃப்எஸ் பிளஸ் 2MG. கரெக்டாக இல்லையா? டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வந்து எஃப்எஸ் பிளஸ் 2MG. டோட்டல் மாஸ் எவ்வளோ? 2M. எஃப்எஸோட வேல்யூ என்ன? எம்ஜி. எம்ஜி பிளஸ் 2MG 3MG டிவைடட் பை 2M. எம்எம் கேன்சல், 3/2G. பாரு, 3/2G ஆப்ஷன் பி. அப்படி இல்லைன்னா ஆப்ஷன் டி. ஆப்ஷன் சியோ ஏஓ வராது. கரெக்டாக இல்லையா? ஓகே, இப்போ வந்து என்னன்னா, பிங்கிற பிளாக்ல பாரு, பி பிளாக்ல பாரு, நல்லா பாரு. பி பிளாக்ல என்ன இருக்கு? என்கிட்ட ஒரு இது இருக்கு, மாஸ் இருக்கு. கீழே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எவ்வளோ? எம்ஜி. மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எவ்வளோ? ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் எஃப்எஸ். கரெக்டாக இல்லையா? அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால், எஃப்எஸ் மைனஸ் எம்ஜி, ஏன்னா ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கு, அதனால மைனஸ், டிவைட் பை டோட்டல் மாஸ் எவ்வளோ? இதோட மாஸ் வந்து வெறும் எம்ஓ. அப்போ எம். எஃப்எஸ் வேல்யூ என்ன? எஃப்எஸோட வேல்யூ எம்ஜி. அப்போ எம்ஜி மைனஸ் எம்ஜி பை எம். அப்போ ஜீரோ. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டு, பியும் தப்பு. புரியுதா? ரொம்ப சிம்பிள், நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஈக்குலிபிரியமில் கண்டிஷனில் அது வந்து வேல்யூ கண்டுபிடிச்சிக்கோங்க. எஃப்எஸோட வேல்யூ என்ன? எம்ஜி. எஃப்எஸோட வேல்யூ வந்து எம்ஜி. நெக்ஸ்ட் பாரு, ஏக்கு போடு, ஏக்கு வந்து ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. இது வந்து மோஸ்ட்டாக தேவைப்பட்டுச்சுன்னா. ஓகேயா? ஏன்னா ஒரு சில டைம் வந்து நீங்கள் ஸ்ப்ரிங்கை கட் பண்ணிடுவீங்க, ஸ்ப்ரிங் கட் பண்ணுறப்போ உங்களுக்கு டென்ஷன் வேல்யூ தேவைப்படும். ஓகேயா? ஸோ அதனால் டென்ஷன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் நம்ம. பட் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் வந்து டென்ஷன் ஸ்ப்ரிங்கை கட் பண்ணுற மாதிரி வராது, ஸ்ட்ரிங்கை கட் பண்ணுற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு இது வரைக்கும். இப்போ பாரு, ஏ ஆப்ஜெக்டில் போட்டுருக்கோம். ஏ ஆப்ஜெக்டில் பார்த்தேன்னா ஸ்ட்ரிங் கட் பண்ணிட்டேன், அதனால் வந்து கீழே வந்து எஃப்எஸ்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது ஸ்ப்ரிங்னால. இதோட மாஸ்னால ஒரு ஃபோர்ஸு, வெயிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. டோட்டல் ஆக்சலரேஷன்னா டோட்டல் ஃபோர்ஸ் டிவைட் பை டோட்டல். ஸோ ரெண்டு ஃபோர்ஸுமே கீழே ஆக்ட் ஆகுது, அதனால் ஆட் பண்ணியிருக்கேன். டிவைட் பை டோட்டல் மாஸ் எவ்வளோ? 2M. நெக்ஸ்ட் இப்போ பிக்கு வரேன். பியில் பார்த்தோன்னா ஒரு ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இருக்குது, கீழே ஒரு எம்ஜி இருக்குது. ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் சப்ராக்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் உன்னோட க்வெஸ்சன். ஓகேயா? இப்போ இந்த க்வெஸ்சன் பாரு, டூ பிளாக்ஸ் ஏ அண்ட் பி ஆஃப் சேம் மாஸ். டூ பிளாக்ஸ் ஏ அண்ட் பி ஆஃப் சேம் மாஸ், ரெண்டுத்தோட மாஸ் வந்து சேம், ஆர் அட்டாச்ட் வித் அ லைட் ஸ்ட்ரிங் அண்ட் சஸ்பெண்டட் பை ஸ்ப்ரிங் ஆஸ் ஷோன் இன் த ஃபிகர். த ஆக்சலரேஷன் ஆஃப் த பிளாக் ஏ அண்ட் பி ஜஸ்ட் ஆஃப்டர் த ஸ்ட்ரிங் இஸ் கட். அகெயின் எதை கட் பண்ணுறாங்க? ஸ்ட்ரிங்கை தான் கட் பண்ண போகிறாங்க. புரியுதா இல்லையா? ஓகே, ஸ்ட்ரிங்கை கட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இது ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன சொன்ன போனது மாதிரி என்ன பண்ண போகிறோம்னா, கீழ் பாக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கீழ் பாக்ஸில் பாரு, கீழே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எவ்வளோ? எம்ஜி. மேலே ஆக்ட் ஆகிறது என்ன? டென்ஷன் டி. அப்போ என்னோட பி பிளாக்ல பார்த்தோன்னா டென்ஷன் ஈக்குவல் டு எம்ஜி. ஆமாவா இல்லையா? டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. இப்போ பாரு, இந்த பாக்ஸ்க்கு வா, கீழே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்ன? டென்ஷன், சாரி டென்ஷன் இங்கே இருக்குது, டென்ஷன். வேறு இது என்னது? எம்ஜி. மாசன் இருக்கிறதுனால அது கீழே வெயிட்னு ஒன்று ஆக்ட் ஆகும். மேலே என்ன இருக்குது? எஃப்எஸ். கரெக்டாக இல்லையா? அப்போ ஏல பாரு, டவுன்வர்ட் ஃபோர்ஸ் என்னென்னா டென்ஷன் ப்ளஸ் எம்ஜி ஈக்குவல் டு எஃப்எஸ். டென்ஷனோட வேலி எம்ஜி. அப்போ எம்ஜி ப்ளஸ் எம்ஜி 2MG ஈக்குவல் டு எஃப்எஸ். அப்போ எஃப்எஸ் இஸ் ஈக்குவல் டு 2MG. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ இந்த வேல்யூ தான் நம்ம அடுத்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே ஃபைன். இப்போ எதை கட் பண்ண சொன்னாங்க? இங்கே இருக்கிற ஸ்ட்ரிங்கை கட் பண்ண சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற ஸ்ட்ரிங்கை கட் பண்ண சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற ஸ்ப்ரிங்கை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா, இந்த பாக்ஸ்க்கு வா, ஏல பாரு, ஏல என்ன இருக்குது? ஒரு பாக்ஸ் இருக்குது. கீழே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்ன?
டென்ஷன் கட் பண்ணிட்டாங்க கரெக்டாக இல்லையா இப்போ ஃபஸ்ட் வந்து இங்கே டென்ஷன் ஆக்ட் ஆயிடுச்சு இங்கே பாரு டென்ஷன் ஆக்ட் பண்ணியிருக்கு பட் இப்போ என்ன ஆயிடுச்சு கட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் டென்ஷன் ஆக்ட் ஆகாது ஜஸ்ட் எம்ஜின்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் மேலே என்ன ஃபோர்ஸ் இருக்குது எஃப்எஸ் கரெக்டாக இல்லையா மேலே எஃப்எஸ் இருக்குது கீழே என்ன இருக்குது எம்ஜி எஃப்எஸ் எம்ஜி இப்போ இந்த பாக்ஸ் எந்த டைரக்ஷனில் மூவ் பண்ண போகுது அப்வர்ட் டைரக்ஷனில் மூவ் பண்ண போகுது அதனால் வந்து டோட்டல் ஃபோர்ஸ் என்ன எஃப்எஸ் மைனஸ் எம்ஜி அப்போ எனக்கு ஆக்சலரேஷன் என்ன நெட் ஃபோர்ஸ் எவ்வளோ எஃப்எஸ் மைனஸ் எம்ஜி டிவைடட் பை டோட்டல் மாஸ் எவ்வளோ எம் எஃப்எஸ் வேல்யூ என்ன 2mg மைனஸ் எம்ஜி பை எம் ஸோ இது சிம்பிளி பண்ணேன்னா எம்ஜி பை எம் எம்எம் கேன்சல் பண்ணிக்கோ அப்போ ஆக்சலரேஷன் வேல்யூ என்ன ஆக்சலரேஷன் ஆஃப் த பாக்ஸே வந்து ஜி எந்த ஆப்ஷனில் வருது பாரு ஜி இந்த இந்த ஆப்ஷனில் வருது அப்படி இல்லைன்னா இந்த ஆப்ஷனில் வருது மிச்சம் ரெண்டு ஆப்ஷன் இப்போ அடிச்சிடலாம் ஆப்ஷன் சி வராது ஆப்ஷன் ஏவும் வராது கரெக்டாக இல்லையா இப்போ பாரு தேவையில்லாமல் ஒரு பேஜ் விட்டுட்டோம் நோ ப்ராப்ளம் இப்போ பி பிளாக்கு வா பி பிளாக்கில் என்ன இருக்குது பாரு பி பிளாக்கை நீ கட் பண்ணிட்டேன் அப்போ கீழே ஆக்ட் ஆகிற ஒரே ஒரு ஃபோர்ஸ் என்னது எம்ஜி கரெக்டாக இல்லையா பி பிளாக்கில் மேலே டென்ஷன் கட் பண்ணியாச்சு அப்போ கீழே ஆக்ட் ஆகிற ஒரே ஃபோர்ஸ் எம்ஜி கரெக்டாக இல்லையா அப்போ ஆக்சிலரேஷன் வேணா டோட்டல் ஃபோர்ஸ் எவ்வளோ எம்ஜி டோட்டல் மாஸ் எவ்வளோ எம் அப்போ ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஜி அப்போ ஜி கமா ஜி இதுதான் உன்னோட ஆன்சர் இதுவும் தப்பு பட் யோசி மேபி என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் வந்து ஆக்சிலரேஷனோட டைரக்ஷன் உங்கள் மென்ஷன் பண்ணலை ஸோ மேபி என்ன பண்ணலாம் இதோட ஆக்சிலரேஷன் ஆக்சுவலாக ஜி அப்வர்ட் இதோட ஆக்சிலரேஷன் ஆக்சுவலாக என்னது ஜி டவுன்வர்ட் அப்போ அதுவும் ஞாபகம் வச்சுக்கோ ஜி வந்து அப்வர்ட் போகுதா இல்லை டவுன்வர்ட் போகுதா ஏன்னா இந்த கொஸ்டினில் பாரு இது வந்து அப்வர்ட் எஃப்எஸ் மைனஸ் எம்ஜி தான் போட்டிருக்கோம் அப்போ அப்வர்ட் ஃபோர்ஸ் அதிகம் ஏன்னா 2mg மைனஸ் எம்ஜி மேலே வந்து 2mg ஃபோர்ஸ் இருக்குது கீழே எம்ஜி ஃபோர்ஸ் வருது அப்போ எது அதிகம் 2mg அதிகம் அப்போ என்ன ஆகும் ஆப்ஜெக்ட் வந்து மேலே போக போகுது அப்போ ஏயோட ஆக்சிலரேஷன் வந்து அப்வர்ட் இருக்கும் பியோட ஆக்சிலரேஷன் வந்து டவுன்வர்ட் இருக்கும் சரி இது வந்து கொஞ்சம் காமன் சென்ஸ் வச்சு யோசிச்சாலும் இந்த கொஸ்டின் சால்வ் ஆயிரும் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங்கை வச்சுருக்கீங்க ஸ்ப்ரிங்கு கீழே ரெண்டு மாஸ் இருக்குது இதெல்லாம் ஈக்குவிலிபிரியமில் இருக்குது நீ இதை கட் பண்ணுற கட் பண்ணிட்டா இது என்ன ஆகும் கண்டிப்பாக கிராவிட்டினால கீழே போகும் கரெக்டாக இல்லையா இப்போ இந்த வெயிட்டை வந்து கீழே இதுவும் இழுத்துக்கிட்டு இருந்துச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து கீழே இழுத்தாங்க இந்த ஸ்ப்ரிங்கை பட் என்ன ஆயிடுச்சு இதை கட் பண்ணிட்டீங்க அப்போ என்ன ஆகும் ஆப்வியஸ்லி நீங்கள் வெயிட்டை கம்மி பண்ணணும்னா இந்த ஸ்ப்ரிங் என்ன ஆகும் மேலே போயிடும் அப்போ இது வந்து டவுன்வர்ட் இது வந்து அப்வர்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணாமல் கூட இது யூஸ் பண்ணி சொல்லலாம் பட் வேல்யூ வேணும் அப்படின்னா கொஸ்டின் சால்வ் பண்ணி தான் ஆகணும் நோட் பண்ணிக்கோ ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரு டூ பிளாக்ஸ் ஏ அண்ட் பி ஆஃப் மாஸ் 3mn 3m and m ரெஸ்பெக்டிவ்லி ஆர் கனெக்டட் பை மாஸ்லெஸ் அண்ட் இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ப்ரிங் த ஹோல் சிஸ்டம் இஸ் சஸ்பெண்டட் பை அ மாஸ்லெஸ் ஸ்ப்ரிங் அஸ் ஷோன் இன் த ஃபிகர் த மேக்னிடியூட் ஆஃப் த ஆக்சிலரேஷன் ஆஃப் ஏ அண்ட் பி ஏயோட ஆக்சிலரேஷன் எப்படி இருக்கும் பியோட ஆக்சிலரேஷன் எப்படி இருக்கும் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் ஆஸ் யூஷுவல் என்ன பண்ண போகிறோம் இதுக்கு நம்ம ஈக்குவேஷன் எழுத போகிறோம் கரெக்டாக இல்லையா இதோட ஈக்குவேஷன் எப்படி எழுதுவீங்க நீங்கள் நல்ல பாரு பி ஆப்ஜெக்டில் கீழே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எவ்வளோ எம்ஜி மேலே ஆக்ட் ஆகிறது என்ன டென்ஷன் டி கரெக்டாக இல்லையா முடிஞ்சா எஸ் இப்போ பாரு இப்போ இங்கே எழுத போகிறேன் இதுக்கு ஆக்ட் ஆகிற டென்ஷன் டி இங்கே ஆக்ட் ஆகிறது எவ்வளோ 3mg மேலே ஆக்ட் ஆகிறது என்ன ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் எஃப்எஸ் அப்போ ஆப்ஜெக்ட் ஏக்கு டி ப்ளஸ் 3mg ஈக்குவல் டு எஃப்எஸ் அப்போ டிக்கு வந்து எம்ஜி சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா 3mg ப்ளஸ் எம்ஜி 4mg ஈக்குவல் டு எஃப்எஸ் அப்போ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் எவ்வளோ 4mg இப்போ என்ன சொல்லியிருக்காங்க எதை கட் பண்ணாங்க அகெயின் ஆஃப்டர் த ஸ்ட்ரிங் தான் கட் பண்ணியிருக்காங்க ஆஃப்டர் அகெயின் ஸ்ட்ரிங் இஸ் கட் ஸ்ட்ரிங்கை இப்போ நான் கட் பண்ணிடுறேன் ஸ்ட்ரிங் என்ன பண்ணுறேன் கட் பண்ணிடுறேன் அப்போ ஆப்ஜெக்ட் ஏல இது பிளாக்கு மேலே என்ன இருக்குது ஸ்ப்ரிங் இருக்குது கீழே வந்து டென்ஷன் கட் ஆயிரும் கீழே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் இப்போ 3m மட்டும்தான் இப்போ டோட்டல் ஃபோர்ஸ் என்ன ஆக்சலரேஷன் வேணும் அப்படின்னா டோட்டல் ஃபோர்ஸ் மேலே எஃப்எஸ் மைனஸ் 3m அப்போ எஃப்எஸ் மைனஸ் 3mg ஆக்ட் ஆகிற மாஸ் எவ்வளோ 3m எஃப்எஸோட வேல்யூ என்ன 4mg 4mg மைனஸ் எம்ஜி 3mg டிவைட் பை 3m அப்போ வந்து கிளியராகவே எழுதிடலாம்
4mg minus 3mg by 3m. Correct? If you subtract it, what do you think? Mg by 3m. M by m cancel, g by 3. Now, A is g by 3. A is g by 3, this is the option, this is the option. This is the option. A acceleration da ketirukanga first a approm b appa a acceleration da g by 3 vandirukku appa next paare b acceleration venum ipo nee idha cut panta appo sonna enak act agiradhu downward force mattum da correct ah illaya ena string vandu cut aayichu appa tension zero appa b la paathana total acceleration enna total force evlo mg total mass evlo m appa acceleration value enna g ऑप्शन बी करेक्ट नोट पर इको ओके या இப்ப பாரு ரொம்பவே இம்பார்ட்டண்டான டாபிக் இதெல்லாம் இந்த க்வெஸ்சன் நாங்க சால்வ் பண்ணிட்டோம் ஓகேயா இப்ப பாரு காம்பினேஷன் ஆஃப் ஸ்பிரிங் ஸ்பிரிங்கோட காம்பினேஷன் சப்போஸ் ரெண்டு ஸ்பிரிங் வந்து சீரிஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கீங்க அப்ப என்ன ஆகும் சோ ஆக்சுவலி இது வந்து ரெசிஸ்டன்ஸ் படிச்சவங்களுக்கு இது வந்து உல்டா பட் நீங்க சப்போஸ் 12th ஸ்டூடண்ட் நீங்க கெபாசிட்டன்ஸ் படிச்சிருப்பீங்க கரெக்ட்டா இல்லையா அப்ப சீரிஸ்ல இதோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்ப 1/k equivalent equal to 1/k1 plus 1/k2 சோ இந்த ஃபார்முலா பார்த்தினா ரெசிஸ்டன்ஸ் அப்படியே உல்டாவா வரும் இது வந்து கெபாசிட்டன்ஸ் மாதிரி வரும் கெபாசிட்டன்ஸ் சீரிஸ் ஃபார்முலா 1/c equivalent is equal to 1/c1 plus 1/c2 அதே மாதிரி தான் இங்கேயும் ஓகேயா அதே parallelக்கு அப்படியே உல்டா parallelக்கு வந்து சீரிஸ் ஃபார்முலா மாதிரி போட்டுக்கோங்க k is equal to k1 plus k2 k1 plus k2 K2, okay, yeah. So this is K equivalent to the value, okay, yeah. So parallel lirkna, K is equal to K1 plus K2, series lirkna, 1 by K1 plus 1 by K2 is equal to 1 by K equivalent. Ippa par in the question, very 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 easy, in the question edhuk neat la ketirukanga ne theriyala, okay. See par, two springs of constant K1 and K2 combine pannirupanga, appa effective enna, effective value enna paatho, 1 by K equivalent is equal to 1 by K1 plus 1 by K2. இதோட ரெசிப்ரோக்கல் எடுத்து போட்டு அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுத்துக்கோ K1 plus K2 divided by K1 K2 so K equivalent இல்ல K efficient is equal to K1 K2 by K1 plus K2 okay K1 K2 divided by K1 plus K2 இதான் உன்னோட ஃபைனல் ஆன்சர் so actually இது வந்து டைரக்டா ஃபார்முலா மாதிரியே நீ வச்சுக்கலாம் actually resistance in parallel or equivalent suppose ungalde rendu resistance irukna r1 r2 divided by r1 plus r2 indha mari formula la use panninga na nee question la seekrama solve pannala so inge vende series iruka appo k1 k2 divided by k1 plus k2 indha formula vende two valid two spring system ku valid ah irukum okay yeah. parts of spring appadina enna ipo suppose na ஸ்ப்ரிங்கை வந்து ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறேன் ஸ்ப்ரிங் என்ன பண்ணிட்டு இந்த மொத்த ஸ்ப்ரிங்கோட லென்த் வந்து எல் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்ப்ரிங்கை வந்து நான் ரெண்டாக கட் பண்ணிட்டேன் எல் பை டூ இந்த ஸ்ப்ரிங் வேல்யூ எல் பை டூ நீங்கள் ஸ்ப்ரிங் என்ன மாதிரி ரெண்டாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ப்ளீஸ் நோட் என்னோட லென்த் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கே லென்த் ஸ்ப்ரிங்கோட லென்த் சின்னதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது இழுக்கிறது கஷ்டம் கரெக்டாக இல்லையா ஸ்ப்ரிங்கோட லென்த் பெருசாக இருக்குன்னா ஈஸியாக நீங்கள் இழுக்கலாம் இது நீங்களே அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க ஸ்ப்ரிங் வந்து சின்ன ஸ்ப்ரிங் அப்படின்னு சொன்னால் இழுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் நிறைய ஃபோர்ஸ் கொடுக்கணும் ஏன்னா அதோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து அதிகமாக இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த ஸ்ப்ரிங்கோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கே அப்படின்னு சொன்னால் எல் பை டூவா அப்போ என்ன ஆயிருக்குன்னா இது வந்து டூ கே இதோட வேல்யூ என்ன தான் டூ கே புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு டூ கே டூ கே ஸோ லென்த் வந்து பாதி ஆயிடுச்சுன்னா ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் என்ன ஆயிரும் டபுள் ஆயிரும் இது வந்து ரெசிப்ரோக்கல் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் ஓகேயா ஸோ ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் பாத்தீங்கன்னா இது வந்து டபுள் ஆயிரும் நோட் பண்ணிக்கோ அப்படி இல்லை நான் ஸ்ப்ரிங்கை வந்து எடுத்து த்ரீ பார்ட்ஸாக டிவைட் பண்ணுறேன் ஓகேயா ஸோ நான் ஸ்ப்ரிங்கை வந்து த்ரீயாக டிவைட் பண்ணிட்டேன் எல் பை த்ரீ எல் பை த்ரீ எல் பை த்ரீ சி நல்லா பாரு இங்கே லென்த் கொடுத்துருக்காங்க ஸோ லென்த் கொடுக்காம இட் இஸ் இந்த ரேஷியோ அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நான் அதை எப்படி சால்வ் பண்ணுறது நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் ஸோ எல் பை த்ரீ எல் பை த்ரீ எல் பை த்ரீ இப்படி கொடுத்துருக்காங்க சரிங்களா
அப்போ என்ன ஆகும் லெந்த் வந்து எல் பை த்ரீ ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் என்ன ஆயிரும் த்ரீ டைம்ஸ் அதோட ரெசிப்ரோக்கல் கரெக்டாக இல்லையா க்வெஸ்சன் சால்வ்டா இதோட ரெசிப்ரோக்கல் ஓகே இப்போ வந்து கொஞ்சம் யோசிச்சா சால்வ் பண்ணிக்கலாம் சரி ப்ராப்ளம் எதுவுமே இல்லை பட் உனக்கு இதுக்கு லென்த் தெரிஞ்சால் போதும் இப்போ சப்போஸ் க்வெஸ்சன் சொல்கிறாங்க த ஸ்ப்ரிங் இட் டிவைடட் இன் த ரேஷியோ ஆஃப் 1:3 என்ன ரேஷியோவில் டிவைட் பண்ணியிருக்காங்க 1:3 ரேஷியோ இங்கே பார்த்தோன்னா உனக்கு லென்த் கொடுத்துட்டாங்க லென்த் கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணிட்டோம் ஸ்ட்ரைட்டாக அதோட ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டோம் மொத்த லென்த் வந்து த்ரீயாக பிரிச்சிருக்காங்க எல் பை த்ரீ பட் இங்கே என்ன ஆயிடுச்சு 1:3 ரேஷியோவில் இந்த லென்த் இருக்குது புரியுதா இல்லையா அப்போ இந்த பார்ட்டோட லென்த் எவ்வளோ சரி மொத்தம் வந்து இங்கே 1 பகுதி இங்கே 3 பகுதி அப்போ மொத்தம் எவ்வளோ பகுதி 1+3 4 அப்போ இதோட லென்த் எவ்வளோ 1/3+1 4 × L கரெக்டாக இல்லையா அப்போ இந்த பார்ட் எவ்வளோ 1/4 L இந்த பார்ட் எவ்வளோ இருக்கும் 3/4 L கரெக்டாக இல்லையா இது 1/4 L இது 3/4 L இது 1/4 Lனா இதோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் எவ்வளோ 4K கரெக்டாக இல்லையா இதோட ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கோ இதோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் எவ்வளோ 4/3 K புரியுதா நான் என்ன சொல்கிறேன்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க ரேஷியோ கொடுத்துருக்காங்கன்னா அதில் இருந்து நீ லென்த் கண்டுபிடி நீ ஒன்ஸ் லென்த்தை கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னு சொன்னால் க்வெஸ்சன் சால்வ் ஓகே மேபி நெக்ஸ்ட் பாரு 1:2:3 எடுத்துக்கலாம் என்ன எடுத்துக்கலாம் ஒன் டூ த்ரீ ஸோ இந்த ஸ்ப்ரிங் வந்து 1:2:3 ரேஷியோவில் டிவைட் ஆயிருக்கு அப்போ எனக்கு லென்த் தெரியணும் கரெக்டாக இல்லையா அப்போ இது 1/6 எல்லா கரெக்டாக இல்லையா ஒன் டோட்டல் 1+2+3 வந்து 6 இங்கே பாரு 2/6 L இங்கே பாரு 3/6 L கரெக்டாக இல்லையா எஸ் இதை சிம்பிளி பண்ணிட்டேன்னா உனக்கு இப்போ என்னது இதை சிம்பிளி அப்ரோ பண்ணிக்கலாம் நோ ப்ராப்ளம் பட் இப்போ என்ன கேட்குறாங்க ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் எவ்வளோன்னு கேட்குறான் அப்போ இதோட ரெசிபிகள் எடுத்தேன்னா 6K இதோட ரெசிபிகள் எடுத்தேன்னா 6/2K அப்போ 3K இதோட ரெசிபிகள் எடுத்தேன்னா 6/3 அப்போ 2K புரியுதா இல்லையா ஸோ இதுதான் உன்னோட ஃபைனல் ஆன்சர் எஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோ ஓகேயா இப்போ க்வெஸ்சன் பார் அ ஸ்ப்ரிங் ஆஃப் ஃபோர்ஸ் கான்ஸ் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் கே இஸ் கட் இன் டு 3 லென்த் ஸோ நம்ம போன தடவை பண்ண மாதிரி தான் 1:2:3 1:2:3 டிவைட் பண்ணுறப்போ உங்களுக்கு ரேஷியோ என்ன வந்துச்சு நல்லா பார் ஓகேயா 1:2:3 அப்போ என்ன வந்துச்சு 1/6 L 2/6 L 3/6 L இது வந்து ரெசிப்ரோக்கல் எடுத்தால் என்ன வந்துச்சு நம்மளுக்கு ரெசிப்ரோக்கல் எடுங்க சீக்கிரமாக 6K இதோட ரெசிப்ரோக்கல் எடுத்தனா 3K இதோட ரெசிப்ரோக்கல் எடுத்தனா 2K கரெக்டாக இல்லையா எஸ் இப்போ என்ன கேட்குறாங்க தே ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் சீரீஸில் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கான்ஸ்டன்ட் வந்து ஈக்குவலன் கான்ஸ்டன்ட் கேன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க சீரீஸில் கனெக்ட் பண்ண ஃபார்முலா என்ன 1/K ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு 1/K1 K1 வேல்யூ என்ன 6K ப்ளஸ் 1/K2 K2 வேல்யூ 3K 1/K3 K3 வேல்யூ 2K கரெக்டாக இல்லையா இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தால் 6K நியூமரேட்டர் என்ன ஆயிரும் 1+2+3 6K/K/6K/6K ஸோ இதை என்னது 1K ஈக்குவலண்ட் 1/K ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு 6K/6K அப்போ கே ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 ஸோ ஆக்சுவலி இந்த கே ஈக்குவலண்ட் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க கே டேஷ் என்னோட கே டேஷோட வேல்யூ என்னது 1 நெக்ஸ்ட் பார் என்ன சொல்கிறாங்க தே ஆர் கனெக்டட் இன் பேரலல் பேரலில் கனெக்ட் பண்ணுறப்ப கே டபுள் டேஷ்னு எடுத்துக்க சொல்லியிருக்கான் பேரலோட ஃபார்முலா என்ன பேரலல் பேரலோட ஃபார்முலா என்ன சொன்னாங்க K1+K2+K3 கரெக்டாக இல்லையா K1+K2+K3 ஃபார்முலா என்ன நல்ல பார் 6+3+2 6K+3K+2K அப்போ ஆன்சர் என்ன 11K கரெக்டாக இல்லையா
வெயிட் 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 நான் இங்கே என்ன தப்புன்ட்டேன் ஓகே இங்கே சிக்ஸ் மட்டும்தான் வரும் கரெக்டாக இல்லையா அப்போ இங்கே வந்து சிக்ஸு அப்போ இங்கே ஆன்சர் என்ன கே என்ன ரெசிபி எடுத்தீங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ் கேன்சல் ஆயிரும் கே இருக்கும் ஸோ இங்கே வந்து லெவன் கே அங்கே சிக்ஸ் கே இப்போ இதோட ரேஷியோ என்னன்னு கேட்டாங்க இதான் என்னோட கே டபுள் டேஷ் என்னென்னது சீரீஸோட ஈக்குவலன் கே டேஷ் பேரலோட ஈக்குவலன் கே டபுள் டேஷ் அப்போ கே டேஷ் பை கே டபுள் டேஷ் ஈக்குவல் டு கே பை லெவன் கே கே பை லெவன் கே 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 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஒன் இஸ் டு லெவன் புரியுதா டவுட் இருக்கா டவுட் இருந்தால் கேட்டுக்கோ ஸோ டவுட் இருந்தால் கேட்டுக்கோ இதை காப்பி பண்ணிக்கோ ஸோ இதோட பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் கான்செப்டும் முடிஞ்சிருச்சு இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்க்கு அப்புறமேலே நம்ம வந்து புதுசான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் ஸோ அங்கே தான் நம்ம சூடோ ஃபோர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் பட் சூடோ ஃபோர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக் கான்செப்ட்ஸ் பார்த்துக்கலாம் என்ன அப்படின்னா இனர்ஷியல் ஃப்ரேம் நான் இனர்ஷியல் ஃப்ரேம் இந்த ரெண்டு டாபிக் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சால் தான் நம்ம ஏன் சூடோ ஃபோர்ஸ் இன்வால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிற கான்செப்டே உங்களுக்கு புரியும் ஓகே இனர்ஷியல் ஃப்ரேம் நான் இனர்ஷியல் ஃப்ரேம் இந்த இனர்ஷியல் ஃப்ரேம்னா என்ன நான் இனர்ஷியல் ஃப்ரேம்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரியணும் இனர்ஷியல்னா என்ன இந்த இனர்ஷியங்கிற வார்த்தை நம்ம எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணோம் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லால அந்த நியூட்டன் ஃபர்ஸ்ட் லால நம்ம என்ன சொல்லியிருந்தோம் வெலாசிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் கரெக்டாக இல்லையா வெலாசிட்டி என்ன இருக்கணும் வெலாசிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம் கரெக்டாக இல்லையா அப்படின்னா என்ன வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னா என்ன மீனிங் ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு ஜீரோ ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்போது சப்போஸ் உங்கள் ஃப்ரேம் சப்போஸ் உங்கள் ஃப்ரேமோட ஆக்சிலரேஷன் நீங்கள் ஏதோ ஒரு ஃப்ரேம் எடுத்துருக்கீங்க மேபி வந்து ஒரு கார் எடுத்துக்கலாம் இல்லை பைக் எடுத்துக்கலாம் ஓகேயா நீங்கள் அந்த ஃப்ரேம் எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ரேம் இப்படி இருக்காது ஓகே ஓகேயா ஸோ இதோ உங்கள் காரோ பைக்கோ ஏதோ ஒரு ஃப்ரேம் இருக்குது இந்த ஃப்ரேமில் ஆக்சிலரேஷன் ஜீரோவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஃப்ரேம் தான் இனர்ஷியல் ஃப்ரேம் இந்த ஃப்ரேமோட இன்னொரு பேர் இருக்குது அதுதான் கலீலியன் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் கலீலியன் ஃப்ரேம்னு போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேணும் இப்போதைக்கு இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஃப்ரேமில் வந்து மேபி நீங்கள் ஒரு பைக் ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கலாம் நம்மளுக்கு டிராயிங்கும் வராது அதனாலும் வரைஞ்சி காமிக்கணும்னு ஆசை என்ன பண்ணலாம் கார் வச்சுக்கலாம் ஓகே இது வந்து கார் அப்படின்னு வச்சுக்கோ இல்லை பைக்கோ இல்லை இது வந்து பஸ்ஸு ஓகேயா இப்போ இந்த பஸ்ஸில் நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க இனர்ஷியல் ஃப்ரேமில் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் இந்த இனர்ஷியல் ஃப்ரேம் இருக்குல்ல இதில் வந்து ஆக்சிலரேஷன் ஜீரோ இந்த ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா மொத்தம் ஃப்ரேம் நீங்கள் இதுக்குள்ளே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வண்டி தான் உங்களோட ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸாக இருக்கும் கரெக்டாக இல்லையா அப்போ இந்த ஃப்ரேமோட ஆக்சிலரேஷன் என்ன ஆகும் ஜீரோ ஆக்சிலரேஷன் ஆஃப் த ஃப்ரேம் இஸ் ஜீரோ ஆக்சலரேஷன் ஆஃப் த ஃப்ரேம் வந்து ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் உங்கள் வெலாசிட்டி என்னவாக இருக்கும் வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்போ இந்த ஃப்ரேமோட பேர் தான் என்ன ஃப்ரேம் இனர்ஷியல் ஃப்ரேம் நம்ம நியூட்டனோட ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல நியூட்டன்ஸ் ஈக்குவேஷன் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் நியூட்டன்ஸ் ஈக்குவேஷன் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் இது எல்லாமே எதில் வேலிடு நியூட்டன்ஸ் லா ஈக்குவேஷனும் சரி நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷனும் சரி இது எல்லாமே எங்கே வேலிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி அட் இனர்ஷியல் ஃப்ரேம் இந்த இனர்ஷியல் ஃப்ரேமில் தான் என்ன வேலிடாக இருக்கும் உங்களோட நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் இது எல்லாமே வேலிடாகவே இருக்கும் அப்போ நான் இனர்ஷியல் ஃப்ரேம்னா என்ன சிம்பிள் ஆக்சிலரேஷன் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா என்ன த நான் இனர்ஷியல் ஃப்ரேம் இஸ் ஆக்சிலரேட்டட் ஃப்ரேம் This non-inertial frame is accelerated frame. இந்த ஃப்ரேம் வந்து ஆக்சிலரேட் ஆகுது ஆக்சிலரேஷனோட மேலே போகுது புரியுதா இல்லையா சரி கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகுறது வேறு ஆக்சிலரேஷன் வேறு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகுதுன்னா ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ
இங்க பாத்தீங்கன்னா ஆக்சலரேஷன் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த ஃப்ரேமே ஆக்சலரேட் ஆகுது. ஆக்சலரேட் ஆச்சுன்னா அந்த ஃப்ரேம் வந்து நான் இனர்ஷியல் ஃப்ரேம். அந்த ஃப்ரேம் என்ன ஃப்ரேம்? நான் இனர்ஷியல் ஃப்ரேம். அந்த ஃப்ரேம் தான் என்ன ஃப்ரேம்? நான் இனர்ஷியல் ஃப்ரேம். இந்த நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் லா இஸ் இன்வேலிட். நியூட்டன்ஸ் லா இஸ் இன்வேலிட். இந்த நான் இனர்ஷியல் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நியூட்டன் லா வந்து வேலிட் கிடையாது. நீங்கள் இந்த ஃப்ரேமில் உட்காந்துக்கிட்டு இந்த ஃப்ரேம்குள்ளே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து நியூட்டன்ஸ் லா அப்ளை பண்ணக்கூடாது. அப்ளை பண்ணிங்கன்னா அந்த ஆன்சர் எல்லாமே தப்பாக தான் வரும். பட் வாட் இஸ் த ப்ராப்ளம்? சரி, இதில் இருக்க ஒரே ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃப்ரேமில் உட்காந்துருக்கீங்க, அந்த ஃப்ரேம் ஆக்சிலரேட் ஆகுதா இல்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? அந்த ஃப்ரேம் வந்து ஆக்சிலரேட் ஆகுதா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது, கரெக்டாக இல்லையா? அப்போ நீங்கள் ஏதோ ஒரு ஃப்ரேமில் உட்காந்துருக்கீங்க, அந்த ஃப்ரேம் வந்து இனர்ஷியல் ஃப்ரேமா நான் இனர்ஷியல் ஃப்ரேமா அது உங்களுக்கு தெரியாது. மேபி இப்போ நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணுறப்ப நம்மளுக்கு தெரிஞ்சு ஓகே இது வந்து ஆக்சிலரேட்டட் ஃப்ரேம் இல்லை இது வந்து நான் இனர்ஷியல் ஃப்ரேம். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அதில் வந்து ரெக்டிஃபை பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். பட் அந்த ஃப்ரேமில் உட்காந்துருக்க ஒருத்தவங்களுக்கு அது தெரியாது, இது வந்து இனர்ஷியல் ஃப்ரேமா இல்லைனா நான் இனர்ஷியல் ஃப்ரேமா அப்படின்ட்டு. ஓகேயா? சரி, இதை நோட் பண்ணிக்கோ. ஓகே, சரி, ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். சப்போஸ் உங்கள் கார் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு கார் வரைகிறது கஷ்டம். சரி, ஓகே, இது ஒரு கார் அப்படின்னு வச்சுக்கோ. சரியா, இதுதான் ஒரு கார் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த கார் வந்து என்ன, கார் வேணால் லிஃப்ட் எடுத்துக்கும், நம்மளுக்கு வரைகிறது ஈஸி. லிஃப்ட் வந்து மேலே போகுது, கீழே வருது. இப்போ இந்த லிஃப்ட் வந்து மேலே வந்து 4 meters per second ஸ்பீட், இல்லைன்னா 10 meters வச்சுக்குவோம், நோ ப்ராப்ளம். ஏதோ ஸ்பீடு, ஓகேயா? 10 meters per second ஸ்பீடில் மேலே போகுது, ஓகேயா? அப்போ இது இனர்ஷியல் ஃப்ரேமா நான் இனர்ஷியல் ஃப்ரேமா? சரி, உள்ளே உட்காந்துருக்கணும்னு தெரியாது, பட் வெளியிலேருந்து நம்மளுக்கு தெரியும் இது வந்து 10 meters per second ஸ்பீடில் போகுது அப்படின்னு சொன்னால் இது இனர்ஷியல் ஃப்ரேமா நான் இனர்ஷியல். சி, இனர்ஷியல் ஃப்ரேம்னா என்னன்னு சொன்னோம், நம்ம ஆக்சிலரேஷன் ஜீரோவாக இருக்கணும், கரெக்டாக இல்லையா? இங்கே ஆக்சிலரேஷன் ஜீரோவா? ஏன்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் மேலே போகுது. அப்போ ஆக்சிலரேஷன் என்ன? ஜீரோ. ஆக்சிலரேஷன் ஜீரோன்னு என்ன ஃப்ரேம் இது வந்து? இனர்ஷியல். ஓகேயா? இனர்ஷியல். ஓகே, அதே இது வந்து ஏதோ ஒரு லிஃப்ட் வந்து மேலே போகுது. இப்போ இதுக்கு என்னோடய ஆக்சிலரேஷன் சம் 5 meters per second வச்சுக்கலாம். 5 meters per second square. இப்போ ஆக்சிலரேஷன் வந்துருச்சு, அதனால இது என்ன ஃப்ரேம்? நான் இனர்ஷியல் ஃப்ரேம். இது என்ன ஃப்ரேம்? நான் இனர்ஷியல் ஃப்ரேம். நெக்ஸ்ட் வேறு என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்? ஓகே, ஒரு பால் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேயா? இந்த பால் என்னன்னா நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபால் பண்ணுறீங்க. ஃப்ரீ ஃபால் பண்ணிட்டீங்கன்னா ஆக்சிலரேஷன் எவ்வளோ? 10 meters per second square 9.8 இல்லை 10 meters per second square. இது வந்து ஃப்ரீ ஃபால். அப்போ என்ன ஆகும்? இந்த ஆப்ஜெக்ட் வந்து கீழே வருதா? அப்போ இது என்ன ஃப்ரேம்? நான் இனர்ஷியல் ஃப்ரேம். ஓகே, நாலாவது கேஸ் எடுத்துக்கோ. ஒன்று, இந்த ஃப்ரேமில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க, இந்த லிஃப்ட்டும் மூவ் ஆகலை, ஆக்சிலரேஷனும் ஜீரோ, வெலாசிட்டியும் ஜீரோ. லிஃப்ட் மூவே ஆகலை, அப்போ வெலாசிட்டி ஜீரோ. வெலாசிட்டி ஜீரோ, ஆக்சிலரேஷன் என்ன? ஜீரோ. மேபி நான் உள்டாக எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு வெலாசிட்டி ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லிடுவோம். வெலாசிட்டி ஜீரோனா ஆக்சிலரேஷன் என்ன ஆயிரும்? ஆக்சிலரேஷன் வில் ஆல்சோ பிகம் ஜீரோ. அப்போ இது என்ன ஃப்ரேம்? இனர்ஷியல் ஃப்ரேம். இது என்ன ஃப்ரேம்? இனர்ஷியல் ஃப்ரேம். அப்போ நல்லா பாரு, இந்த ஃப்ரேம் வந்து ஃபஸ்ட் வந்து வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக, வெலாசிட்டி இருக்குன்னு பிரச்சனையே இல்லை, பட் வெலாசிட்டி ஷுட் பி கான்ஸ்டன்ட்.
ஆக்சிலரேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஃப்ரேம் என்ன ஆயிரும்? சப்போஸ் அந்த ஃப்ரேம் ஆக்சிலரேட் ஆகுது அப்படின்னு சொன்னால் அப்போ தான் அது நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆகும். சப்போஸ் அதுக்கு ஒரு வெலாசிட்டி இருக்குது, அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து இனர்ஷியல் ஃப்ரேம். ஓகேயா? இப்போ நம்ம சரி ஃபஸ்ட் இதை நோட் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகேயா? நோட் பண்ணியாச்சா? சரி ஓகே. இப்போ ஒரு இனர்ஷியல் ஃப்ரேம் இருக்குன்னா என்னால் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் அப்ளை பண்ண முடியும், பட் நான் இனர்ஷியல் ஃப்ரேம்க்கு அது வேலிட் இல்லைன்னு சொல்லியிருந்தேன்னா அப்போ ஹவு டு அப்ளை நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் டு non-inertial frame. Newton's law of motion non-inertial frame க்கு எப்படி அப்ளை பண்ணுறது? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லிஃப்ட் எடுத்துக்கலாம். இந்த லிஃப்ட்டில் வந்து ஒரு பாக்ஸை நீங்கள் தொங்க விடுறீங்க. என்ன பண்ணுறீங்க? இந்த லிஃப்ட்டில் ஒரு பாக்ஸை தொங்க விடுறீங்க. ஓகேயா? இந்த லிஃப்ட் வந்து மேலே போகுது, கரெக்டாக? அப்போ இந்த பாக்ஸ் என்ன ஆகுது? லிஃப்ட் கூட சேர்ந்து மேலே போகும், கரெக்டாக இல்லையா? ஸோ இங்கே வந்து லிஃப்ட்டு வந்து மேலே போகுது ஒரு ஆக்சிலரேஷன் ஏவோட, இதோட மாஸ் வந்து சம் எம் அப்படின்னு சொன்னால் லிஃப்ட் வந்து மேலே போகுதா? அப்போ இங்கே ஆக்ட் ஆகிறது என்ன? டென்ஷனா? அப்போ இதுக்கு ஈக்குவேஷன் எப்படி எழுதுவீங்க? நீங்கள் சப்போஸ் வெளியிலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், வெளியிலேருந்து பார்க்குறீங்க உங்களுக்கு என்னென்ன தெரியுது? இது வந்து மேலே போகுது, மேலே போகுதுன்னா டென்ஷன் அதிகம். அப்போ டென்ஷன் மைனஸ் கீழே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? எம்ஜியா? டென்ஷன் மைனஸ் எம்ஜி ஈக்குவல் டு இது எந்த டைரக்ஷன் போகுது? அப்வர்ட் டைரக்ஷன். அப்போ எம்ஏ, கரெக்டாக இல்லையா? நீங்கள் வெளியிலேருந்து பார்க்குறீங்க இந்த பாக்ஸ் வந்து மேலே போகுது, அப்போ டென்ஷன் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். டென்ஷன் அதிகம்னால டென்ஷன் மைனஸ் எம்ஜி இஸ் ஈக்குவல் டு எம்ஏ, கரெக்டாக இல்லையா? அதே கேஸ் நான் எடுத்துக்கிறேன். அதே பாக்ஸு, இப்போ நான் இந்த லிஃப்ட்டுக்குள்ளார ஒருத்தவங்களை வச்சுருக்கேன். லிஃப்ட்டுக்குள்ளே ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகேயா? இப்போ லிஃப்ட்டுக்குள்ளே இருக்க ஒருத்தவங்களுக்கு இது ஆக்சிலரேட் ஆகுதா இல்லையானே தெரியாது, கரெக்டாக இல்லையா? இந்த ஃப்ரேம் என்னது ஆக்சிலரேட் ஆகுதா இல்லையானே அவங்களுக்கு தெரியாது. சி, வெளியிலேருந்து பார்க்குற ஒருத்தவங்களுக்கு அவங்களோட ஃப்ரேம் வந்து ஸ்டடியா? இப்போ நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்னோட ஃப்ரேம் ஃபுல்லாக ஸ்டடி, கரெக்டாக இல்லையா? நான் என்ன பார்க்குறேன்? ஒரு லிஃப்ட் அங்கேருந்து அங்கே மேலே போகுது. அப்போ என்னால் சொல்ல முடியும், ஏன்னா நான் இருக்கிற ஃப்ரேம் என்ன ஃப்ரேம்? நான் இனர்ஷியல் ஃப்ரேம். என்னோட ஃப்ரேம் மூவ் ஆகலை, இந்த லிஃப்ட்டு தான் மூவ் ஆகுது, கரெக்டாக இல்லையா? பட் சப்போஸ் லிஃப்ட்டுக்குள்ளேயே ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கல, லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு எது ஃப்ரேம்? அந்த லிஃப்ட் தானே ஃப்ரேமே. வெளியில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு இந்த வெளியே இருக்க சரௌண்டிங்ஸ் தான் ஃப்ரேம். லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒருத்தவங்களுக்கு எது ஃப்ரேம்? லிஃப்ட் தான் ஃப்ரேமு. இப்போ லிஃப்ட்டுக்குள்ளே இருக்க ஒருத்தவங்க இப்படியே இந்த இடத்துல பாக்ஸ் தொங்குது, கரெக்டாக இல்லையா? லிஃப்ட்டுக்குள்ளே ஒருத்தவங்க இப்படி நிற்கிறாரு, இங்கே பாக்ஸ் தொங்கிக்கிட்டு இருக்கு. லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒருத்தவங்களுக்கு அவங்க ஆக்சிலரேட் ஃப்ரேம் இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது. அப்போ நீங்கள் கேட்குறீங்க, இவர்கிட்ட கேட்குறீங்க, இவங்க ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ஸ் இங்கே, அவர் இங்கே பார்க்குறாரு, பாக்ஸ் இங்கே இருக்கா? ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தாலும் அவர் லிஃப்ட்லேயே இருக்காரு, லிஃப்ட் மேலே போய்கிட்டே இருக்கான்னு அவங்களுக்கு தெரியாது, லிஃப்ட் மேலே போகுதா இல்லையான்ட்டு. அவர் அப்பயும் பார்க்குறாரு, அப்பயும் அங்கே தான் இருக்குது. அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஒரு பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், சரிங்களா? இதே எக்ஸாம்பிள் நான் வந்து பஸ்ஸை வச்சு கூட எடுத்துக்கலாம். பஸ்ஸுக்குள்ளார நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க, உங்கள் பக்கத்தில் இன்னொருத்தவர் உட்காந்துருக்காரு. ஓகேயா? நான் வெளியிலேருந்து பார்க்குறேன், வெளியிலேருந்து பார்க்குற எனக்கு உங்கள் பஸ் ஆக்சிலரேட் ஆகுது தெரியுமா? பஸ் மூவ் ஆகுது. என்ன, நான் என்ன ஸ்டடியாக உட்காந்துருக்கேன், வெளியே இருக்கேன், நான் வந்து பஸ்ஸுக்கு வெளியே உட்காந்துருக்கேன், வெளியே ஏதோ டீ கடையில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, பஸ் மூவ் ஆகுது. அப்போ நான் என்ன சொல்லுவேன்? இவரோட ஆக்சிலரேஷன் எவ்வளோ? சம் ஏ, கரெக்டாக இல்லையா? அப்போ நீ என்னால் ஈக்குவேஷன் சொல்ல முடியும். அதே இது பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துருக்க ஒருத்தவர் அவர் பக்கத்தில் இருக்கவரை பார்க்குறாரு, பக்கத்தில் இருக்க ஒருத்தவரை பார்த்தா என்ன? இங்கேயே உட்காந்துருக்காரு, இங்கேயே உட்காந்துருக்காரு, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா அங்கேயே தான் இருக்காரு, கரெக்டாக இல்லையா? அப்போ இவரை பொறுத்திருக்க வரைக்கும் இவர் என்னது? ஒரு மோஷன்லேயே இல்லை, கரெக்டாக இல்லையா? அப்போ அதே மாதிரி தான் இந்த கேஸ்லையும். இந்த லிஃப்டில் இருந்து நான் ஒரு மாதம் பார்க்குறேன்னா எனக்கு அந்த மாதம் எங்கே இருக்கும்? அங்கேயே இருக்கிற மாதிரி தானே இருக்கும், கரெக்டாக இல்லையா? சரி, லிஃப்ட்டுக்குள்ளே ஒரு ஃபேன் இருக்குன்னு வச்சுக்கலாம். நீங்கள் வந்து லிஃப்ட்டில் போய் மேலே போகிறீங்கன்னு சொன்னால் கூட அந்த ஃபேன் எங்கே இருக்குது? உங்களை பொறுத்திருக்க அந்த ஃபேன் அங்கேயே தானே தொங்கிக்கிட்டு இருக்கு, கரெக்டாக இல்லையா?
அப்போ இவரை பொறுத்த வரைக்கும் இந்த இது மூவ் ஆகலை, இங்கே ஆக்சிலரேஷன் கிடையாது இவரை பொறுத்த வரைக்கும். அவருக்கு லிஃப்ட் கூட சேர்ந்து அவரும் மேலே போகிறார், அப்போ அவருக்கு தெரியாது கரெக்டாக இல்லையா? அப்போ இவர் என்ன ஈக்குவேஷன் சொல்லுவார், டென்ஷன் ஈக்குவல் டு எம் இன்டு ஜி, கரெக்டாக டென்ஷன் மேலே ஆக்ட் ஆகுது கீழே எம்ஜி ஆக்ட் ஆகுது, அப்போ டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. அப்போ பாரு ஒரே ப்ராப்ளம், அதே ப்ராப்ளமை ஒருத்தர் வெளியிலேருந்து பார்க்குறாரு அவர் இந்த ஈக்குவேஷன் கொடுக்குறாரு, ஒருத்தர் உள்ளேருந்து பார்க்குறாரு அவர் இன்னொரு ஈக்குவேஷன் கொடுக்குறாரு. அப்போ எது கரெக்டு, வெளியிலேருந்து ஒருத்தர் பார்க்குறாரு உள்ளேருந்து ஒருத்தர் பார்க்குறாரு, எது கரெக்ட் நம்மளுக்கு தெரியாது கரெக்டாக இல்லையா? அப்போ இதில் கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தவங்க தான் கரெக்ட், ஒருத்தவங்க தப்பு. இதில் யார் தப்பு அப்படின்னா இவங்க தான் தப்பு. யார் தப்பு? இவங்க தப்பு. சரி நீங்கள் என்ன சொல்வீங்க, ஒரு சுச்சுவேஷனில் ரெண்டு பேருமே கரெக்டு, ஒரு சுச்சுவேஷனில் ரெண்டு பேர் கரெக்டாக இருக்க முடியாது ஓகேயா? நிறைய பேர் அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்வீங்க, இது சிக்ஸு நீங்கள் உள்டாவை பார்த்தீங்கன்னா நைன், ஸோ இங்கேருந்து நின்று பார்க்குறவங்க சிக்ஸ் தான் கரெக்ட்னு தெரியும், அந்த சைட்லேருந்து நின்று பார்க்குறவங்க நைன் தான் தெரியும். சரி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தவங்க தப்பு. யார் தப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது? அங்கே வரைஞ்சிருக்காங்கள, யாரோ வரைஞ்சிட்டு போயிருக்காங்கல்ல, அவங்கள கூட்டுவா சரியா? வரைஞ்சிட்டு போனோன்ட்டு கேள், நீ சிக்ஸ் வரைஞ்சியா இல்லை நைன் வரைஞ்சியா? எதுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க கரெக்ட் கரெக்டாக இல்லையா? அப்போ அதே மாதிரி இந்த சுச்சுவேஷன்லேயும் பொறுத்த வரைக்கும் ஒன்று இவங்க கரெக்ட் அப்படின்னா அவங்க கரெக்ட், யார் கரெக்ட் எப்படி பார்க்குறது? நீங்கள் வந்து இந்த ஸ்ப்ரிங், இந்த டென்ஷன் கயிறுக்கு பதிலாக ஒரு ஸ்ப்ரிங் வச்சுக்கோங்க, ஸ்ப்ரிங் வந்து வெயிட் காமிச்சிருமா? கரெக்டாக இல்லை. ஸ்ப்ரிங் பேலன்ஸ் வந்து வெயிட் தொங்கிக்கிட்டு இருக்கும், அந்த வெயிட் காமிச்சிரும். அந்த வெயிட் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இதுக்கு தான் ஈக்குவலாக இருந்துச்சு தவிர இதுக்கு ஈக்குவலாக இல்லை. புரியுதா இல்லையா? இதுக்கு ஈக்குவலாக இல்லை. அப்போ நம்ம இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் எப்படி சால்வ் பண்ணுறது, இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா ரொம்பவே சிம்பிள். சரி வெளியிலேருந்து நம்ம தான் க்வெஸ்சன் சால்வ் பண்ண போகிறோம், நம்மளுக்கு தெரியும் அது ஆக்சிலேட்டடாக இல்லையான்ட்டு. உள்ளேருந்து நீ பார்த்தனா அது ஆக்சிலரேஷன் மாதிரி இல்லை, வெளியிலேருந்து பார்த்தா என்ன இருக்கும், அதில் ஒரு ஆக்சிலரேஷன் இருக்கும் கரெக்டாக இல்லையா? இப்போ மேலே ஆக்சிலரேஷன் ஏன் இருக்கா, நீ என்ன பண்ண போகிற அப்படின்னா அதோட ஆக்சிலரேஷன் கீழே ஏன்னு மாற்றிடு. சூடோ ஃபோர்ஸ் கான்செப்ட் இங்கே தான் இன்ட்ரடியூஸ் ஆகுது. அது வந்து ஆக்சிலரேஷன் மேலே ஏன்னு இருக்கா, நீ என்ன பண்ண போகிற, அதோட ஆக்சிலரேஷன் கீழே ஏன்னு போட்டுக்கோ, கீழே அதோட ஆக்சிலரேஷன் என்ன போட்டு போகிற, ஏன்னு போட போகிறேன். புரியுதா? புரியுதா? இப்போ உள்ளே இருக்கவங்கள்ட்ட சொல், இப்போ நீ ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எழுதுப்பா அப்படின்ட்டு. அப்போ பார்த்தனா மேலே ஆக்ட் ஆகுறது டென்ஷன், கீழே ஆக்ட் ஆகுறது என்ன, எம்ஜி ப்ளஸ் எம்ஏ கரெக்டாக இல்லையா? இப்போ ஒரு இவங்க ஈக்குவேஷன் வந்துச்சா டென்ஷன் இன்சைட் வச்சுக்கோ, எம்ஜி அங்கிட்டு கொண்டு போயிட்டேன்னா ப்ராப்ளம் சால்வ். அப்போ நான் இனர்ஷியல் ஃப்ரேமில் நியூட்டன்ஸ் ஆஃப் மோஷன் அப்ளை பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள், ஆக்சிலரேஷன் எந்த டைரக்ஷனில் கொடுத்துருக்காங்களோ கொஷினில் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நீங்கள் ஒரு ஆக்சிலரேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறீங்க. அந்த ஆக்சிலரேஷன் இருக்குன்னா எம் ஏங்கிறது ஆக்சிலரேஷனா, அப்போ எம்மால் மல்டிப்ளை பண்ணிடுவியா, மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸோட பேர் தான் என்ன ஃபோர்ஸ், சூடோ ஃபோர்ஸ். நான் ஸ்பெல்லிங் பார்த்துக்கிறேன் சூடோ ஃபோர்ஸ்க்கு. ஓகே ஸ்பெல்லிங் கரெக்டு ஓகேயா? சி அப்போ இந்த கொஷினில் நீ சால்வ் பண்ண போகிற, மேபி ஃபார் எக்ஸாம்பிள் இதான் என்னோடய கொஷின் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேயா? இதான் என் கொஷின். இப்போ உள்ளே நீ உட்காந்துருக்க, நீ என்ன பண்ணுற, உள்ளேருந்து இந்த கொஷினை சால்வ் பண்ண போகிற. ஃபைண்ட் த தீட்டா ஆங்கிள் தீட்டான்னு கேட்டிருக்காங்க, தீட்டா ஆங்கிளோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது உங்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள், இந்த டைரக்ஷனில் இது ஆக்சிலேட் ஆகுதா, நீ என்ன பண்ண போகிற, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்சிலரேஷன் ஒன்று இன்க்ளூட் பண்ணிக்கோ. புரியுதா? க்வெஸ்சன் முடியுதா? இந்த டைரக்ஷனில் போகுதா, இந்த டைரக்ஷனில் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஆக்சிலரேஷனை இன்க்ளூட் பண்ணிக்க போகிறேன் ஓகேயா? இப்போ பாரு இது வந்து இந்த டைரக்ஷனில் மேலேயோ கீழேயோ வருமா, மேலே கீழே வராது. அப்போ இது என்னது, ஒன்லி திஸ் டைரக்ஷன் இட் இஸ் கோயிங் டு ஹாவ் அ மோஷன். இதோட வேல்யூ என்ன, இங்கே இருக்கிறது எம்ஜி, அப்போ மேலே என்ன இந்த வேல்யூ எம்ஜியா? வெயிட்
ஸோ இப்போ சூடோ ஃபோர்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், பெரிய பெரிய ப்ராப்ளமே ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதான் கொஸ்டின், ஓகேயா? இந்த கொஸ்டினில் பாரு, அ பாப் ஆஃப் மாஸ் எம் இஸ் சஸ்பெண்டட் ஃப்ரம் த சீலிங் ஆஃப் அ ட்ரெயின் மூவிங் வித் அன் ஆக்சிலரேஷன் ஏ. ஏங்கிற ஆக்சிலரேஷனில் இந்த ட்ரெயின் இங்கே மூவ் ஆகுது, நீ எங்கே இருக்க, நீ இதுக்குள்ளே உட்காந்துருக்க, ஓகேயா? இப்போ உனக்கு தெரியாது, அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆக்சிலரேஷன் அந்த டைரக்ஷனில் இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்சிலரேஷன் கொடுக்க போகிறேன். ஏ மாஸ் எம்னால எம், மாஸ் வந்து எம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அப்போ எம்ஏ கரெக்டாக இல்லையா? இப்போ பாரு, இங்கே வந்து நீ ஹேங் பண்ணியிருக்கியா, அப்போ டென்ஷன் என்ன, இங்கே ஆக்ட் ஆகிற டென்ஷன் வேல்யூ என்ன, டீயா, கரெக்டாக இல்லையா? கீழே என்ன ஆக்ட் ஆகுது, எம்ஜி ஆக்ட் ஆகுமா, ஆமாவா இல்லையா? கரெக்ட். இப்போ இந்த டி வெக்டரை ரிசால்வ் பண்ணு, தீட்டா ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால இந்த வேல்யூ என்ன, டி சைன் தீட்டா, ஆமாவா இல்லையா? அப்போ நல்லா பார், இது ரெண்டுமே நல்லிஃபை பண்ணுமா, அப்போ டி சைன் தீட்டா ஈக்குவல் டு எம்ஏ, கரெக்டாக இல்லையா? இப்போ டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எம்ஜி இருக்குன்னா அதுக்கு மேலே ஒரு ஃபோர்ஸ் இருக்கணும், கரெக்டாக இல்லையா? இது தீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இது என்ன ஆயிரும், டி காஸ் தீட்டா. இது டி காஸ் தீட்டானா இதுவும் என்ன தான், டி காஸ் தீட்டா. அப்போ கீழே வந்து எம்ஜி இருக்குது, மேலே வந்து டி காஸ் தீட்டா இருக்குது, டி காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எம்ஜி, கரெக்டாக இல்லையா? இப்போ ஈக்குவேஷன் ஒன் டிவைட் பை ஈக்குவேஷன் டூ பண்ணிக்கோ, ஒன் பை டூ, ஈக்குவேஷன் ஒன் பை ஈக்குவேஷன் டூ போடு, டிடி கேன்சல், சைன் தீட்டா பை காஸ் தீட்டா வந்து டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ பை ஜி. அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ பை ஜி. ப்ளீஸ் நோட், இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா ரொம்பவே சிம்பிள், நான் என்ன பண்ணியிருக்கேன் பாரு, ரெண்டு வெக்டரை ரிசால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பெருசாக ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சூட் ஆஃப் ஃபோர்ஸ் கான்செப்ட் எப்போ இன்ட்ரடியூஸ் ஆகும் அப்படின்னா, ஆக்சிலரேட்டட் ஃப்ரேமில், நீ வந்து ஃப்ரேம்குள்ளே உட்காந்துருக்க, ஓகேயா? ஃப்ரேம்க்கு வெளியே உட்காந்துருக்கன்னா உனக்கே தெரியும், ஈஸியாக இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிக்கலாம். நீ ஃப்ரேம்குள்ளே இருக்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் எடுத்து என்ன பண்ணுவோம், ஆக்சிலரேஷன் இந்த டேரக்ஷன் இருக்கா, எதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு சூடோ ஆக்சிலரேஷன் உருவாக்கிக்கோ, இது எம்ஏ. இந்த டென்ஷன் வந்து டி அப்படின்னு சொன்னால் தீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால இது என்ன ஆயிரும், டி சைன் தீட்டா, கரெக்டாக? தீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிறது இது டி காஸ் தீட்டா, அப்படின்னா இதுவும் டி காஸ் தீட்டா தான். கீழே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்ன, எம்ஜி, நல்லா பார், மேலே கீழே இருக்க ஃபோர்ஸ் ஈக்குவேட்டா, அப்போ டி காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. ஹாரிசாண்டல் ரெண்டு ஃபோர்ஸ் ஈக்குவேட்டா, எம்ஏ இஸ் ஈக்குவல் டு டி சைன் தீட்டா. ரெண்டு இது டிவைட் பண்ணு, டி டி கேன்சல், சைன் தீட்டா பை காஸ் தீட்டா டான் தீட்டா, ஓகே. கரண்ட் போயிடுச்சு, சாரி, நடுவில் கரண்ட் போயிடுச்சு, அதனால் இந்த டிவி ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ டேன் தீட்டா இது எப்படி வந்துச்சு புரிஞ்சுதா, இது ரெண்டு இதை டிவைட் பண்ணியா, டி டி கேன்சல் ஆகிடும், சைன் தீட்டா பை காஸ் தீட்டா வந்து டேன் தீட்டா, இது ரெண்டு கேன்சல் பண்ணிங்கன்னா ஏ பை ஜி. ஸோ டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ பை ஜி, தீட்டா இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ பை ஜி. இது வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் நீங்கள் பார்த்தாலே டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ பை ஜி, இதை ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகே? இதை வச்சு ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் எடுத்துக்கோ, மாஸ் எம் 50 கிராம் is suspended from the ceiling of trolley by a light extensible spring. If the trolley accelerates horizontally, the spring makes an angle 30 degree. இப்போ என்ன ஆகுது, இது வந்து இந்த டைரக்ஷனில் போகுது, அப்போ என்ன பண்ணுவீங்க, இந்த டைரக்ஷன் ஒரு காம்போனன்ட், இது என்ன என்னோட எம்ஏ, கீழே என்ன இருக்கும், எம்ஜி, இது டென்ஷன் டி அப்படின்னு சொன்னால் இது என்ன ஆயிரும், எம்ஜி, சாரி டென்ஷன் டீனா டி சைன் தீட்டா, ஏன்னா தீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கனால, இது டி அப்படின்னு சொன்னால் இது வந்து டி சைன் தீட்டா, இங்கே இருக்கிறது என்ன, டி காஸ் தீட்டா அப்படின்னு வந்துடும், கரெக்டாக இல்லையா? ஸோ அகைன் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும், டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ பை ஜி. வாட் இஸ் மை கொஸ்டின், ஃபைன் த ஆக்சிலரேஷன் ஆஃப் த ட்ராலி, ஆக்சிலரேஷன் ஆஃப் த ட்ராலி என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். டேன் 37 டிகிரி, டேன் 37 டிகிரி ட்ரையாங்கிள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோமா, இது 37 டிகிரி அப்படின்னு சொன்னால் 37க்கு ஆப்போசிட்டில் இருக்க சைடு 3, இது வந்து 4. ப்ளீஸ் ரிமெம்பர், 37 டிகிரின்னு சொன்னாலே ஆப்போசிட் இருக்க சைடு 3, கிங்க இருக்க சைடு 4, ஹைபோடனியூஸ் 5. அப்போ டேன் 37ஓட வேல்யூ என்ன, டேன் 37ஓட வேல்யூ என்ன, 3/4, 3/4 ஈக்குவல் டு ஏ பை ஜி. ஜியோட வேல்யூ என்ன, 10. அப்போ ஏவோட வேல்யூ என்ன, மல்டிப்ளை பண்ணிக்கோ, 30/4, 30/4ஓட வேல்யூ என்ன, 7.5ஆ. இதுதான் உன்னோட ஆன்சர், நோட் பண்ணிக்கோ.
எஸ் நோட் பண்ணியாச்சா இப்போ பாரு இஃப் த புல்லி இஸ் மாஸ்லெஸ் அண்ட் மூவ்ஸ் வித் அன் அப்வர்ட் ஆக்சிலரேஷன் ஏ நாட் ஃபைண்ட் த ஆக்சிலரேஷன் ஆஃப் M1 M2 வித் ரெஸ்பெக்ட் டு எலிவேட்டர் அப்படின்னா என்ன நீங்கள் இந்த எலிவேட்டருக்குள்ளே இருக்கீங்க உங்களை பொறுத்திருக்கீங்க ஆக்சிலரேஷன் என்ன சி ஆக்சிலரேஷனோட ஃபார்முலா என்ன பார்த்துருக்கோம் ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஃபோர்ஸு டோட்டல் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ் கரெக்டாக இல்லையா ஓகே இப்போ நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம் இதுக்கு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு M1 இல்லை M2 அதிகம்னு வச்சுக்கலாம் லெட் அஸ் அசியூம் தட் ஓகே M1 இஸ் கிரேட்டர் தென் M2னு வச்சுக்கலாம் M1 இஸ் கிரேட்டர் தென் M2 அப்போ ஆக்சிலரேஷன் எப்படி இருக்கும் டவுன்வர்ட் இருக்குமா அப்போ உங்கள் ஃபார்முலா என்ன ஆயிரும் M1 மைனஸ் M2 இன்டு ஜி டிவைட் பை M1 பிளஸ் M2 கரெக்டாக இல்லையா M1 மைனஸ் M2 இன்டு ஜி டிவைட் பை M1 பிளஸ் M2 சப்போஸ் M2 கிரேட்டர் என்ன பண்ணுவீங்க M2 மைனஸ் M1 இன்டு ஜி டிவைட் பை M1 பிளஸ் M2 இது நார்மல் கேஸ் என்ன ஆயிடுச்சு இது இது வந்து ஆக்சிலரேட் ஆகுது அப்போ என்ன நீங்கள் உள்ளே இருக்கீங்களா அப்போ என்ன பண்ணுவீங்க ஆக்சிலரேஷனுக்கு பதில் முன்னாடி ஜீன் இருந்துச்சா இப்போ என்ன ஆக போகுது A0 ஒரு புது ஆக்சிலரேஷன் வந்துருமா வருமா வராதா புரியுதா ஏன் ஆக்சிலரேஷன் A0 போட்டிருக்கீங்க மேலே இருக்கா சூடு ஆக்சிலரேஷன் கீழே போட்டுக்கோ சிம்பிள் அப்போ இந்த கொஷின் என்ன ஆகுது பாரு கீழே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எவ்வளோ இங்கே வந்து A0 இதோட மாஸில் ஆக்ட் ஆகுறது ஜி A0 ஜி அப்போ நல்லா பாரு டோட்டல் ஃபோர்ஸ் என்ன ஆயிடுச்சு வந்துட்டு M1 A0 பிளஸ் ஜி மைனஸ் M2 A0 பிளஸ் ஜி டிவைட் பை டோட்டல் இது வந்து டோட்டல் ஃபோர்ஸு கரெக்டாக இல்லையா M1 அதிகம்னால M1 ஃபஸ்ட்டு தூக்கி போட்டிருக்கீங்க இது வந்து கம்மி இது மேலே போக போகுது அப்போ M1 A0 பிளஸ் ஜி மைனஸ் M2 A0 பிளஸ் ஜி டிவைட் பை M1 பிளஸ் M2 இல்லை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் A0 பிளஸ் ஜியை காமன் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் M1 மைனஸ் M2 டிவைட் பை இதுதான் என்னோட ஆக்சிலரேஷன் சி இந்த ஃபார்முலா புதுசெல்லாம் இல்லை சி இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பீங்க சப்போஸ் உங்களோட ஆக்சிலரேஷன் 0 இந்த ஆக்சிலரேஷன் 0 அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க உங்கள் ஃபார்முலா என்னவா இருந்துச்சு ஆக்சிலரேஷன் இந்த இடத்துல 0 இருக்குன்னா இதோட ஃபார்முலா என்ன M1 மைனஸ் M2 இன்டு ஜி டிவைட் பை M1 பிளஸ் M2 இப்போ என்ன ஆயிடுச்சு மேலே ஆக்சிலரேஷன் இருக்கனால நீ கீழே ஒரு சூடோ ஆக்சிலரேஷன் உருவாக்க போகிற சூடோ ஃபோர்ஸ் கொடுக்க போகிற அந்த ஆக்சிலரேஷனால் உன்னோட எஃபெக்டிவ் ஆக்சிலரேஷன் என்ன ஆயிரும் ஆடப் ஆயிரும் புரியுதா எஸ் நோட் பண்ணிக்கோ வேணா இந்த முன்னாடி ஸ்லைடு நோட் பண்ணிக்கோ சரி இதை ஞாபகம் வச்சுக்கோ இதான் நெட் ஃபோர்ஸ் நீங்கள் எப்படி படிச்சிருப்பீங்க M1G மைனஸ் M2G டிவைட் பை M1 பிளஸ் M2 சி இட் டிபெண்ட்ஸ் ஆன் வெதர் M1 இஸ் கிரேட்டர் தென் M2 ஆர் M2 இஸ் கிரேட்டர் தென் M1 சப்போஸ் M2 வந்து கிரேட்டர் தென் M1 அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க M2 மைனஸ் M1 இன்டு ஜி பை M1 பிளஸ் M2 இதான் ஃபார்முலா ஓகே ஜிக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது ஜி பிளஸ் ஏ இருக்கா அப்போ ஜி பிளஸ் ஏன்னு போட்டுக்கோ A0 கொடுத்தனால A0 சரியா ரொம்ப சிம்பிள் அப்பேரண்ட் வெயிட் ஆஃப் லிஃப்ட் இன் அப்பேரண்ட் வெயிட் ஆஃப் பர்சன் இன் அ லிஃப்ட் ஓகே பர்சனோட வெயிட் என்ன ஆக போகுது ஒரு லிஃப்டில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பர்சனோட வெயிட் என்ன ஆக போகுது இப்போ லெட் அஸ் அஸ்யூம் தட் லிஃப்ட் இஸ் கோயிங் அப்வர்ட் லிஃப்ட் எந்த டேரக்ஷனில் போகுது அப்வர்ட் போகுது நீ எங்கே உட்காந்துருக்க நீ இதுக்குள்ளே இருக்க ஓகேயா அப்போ மாஸ் என்ன ஆகும் சி இதுக்கு வந்து ஸ்டேட் போர்டு புக்கு உண்மையில் இந்த டாபிக் வந்து நல்லா கொடுத்துருந்தாங்க ஒரு 4 டயக்ராம் போட்டு கொடுத்துருப்பாங்க சி ரொம்பவே சிம்பிள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அப்பேரண்ட் வெயிட் வேணுமா ஏங்கிறது இல்லை மேலே போகுதா ஜி வந்து கீழே எப்பயும் ஆக்ட் ஆகுமா ஏ மேலே போகுதுன்னு நம்ம என்ன பண்ணுவோம் சூடோ கான்செப்ட்னால ஏவே கீழே அப்ளை பண்ணுவோம் கரெக்டாக இல்லையா மேலே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது நார்மல் ஃபோர்ஸ் இப்போ ஈக்குவேஷன் போடு மேலே என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குது மேலே நார்மல் ஃபோர்ஸ் இருக்குது ஈக்குவல் டு நார்மல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு கீழே என்ன இருக்குது எம்ஜி பிளஸ் எம்ஏ நல்லா பாரு நார்மலாக இந்த நார்மல் இல்லை பொதுவாக வந்து நீ லிஃப்டில் வந்து போகிற அப்படின்னு சொன்னால் உன்னோட வெயிட் வந்து எம்ஜி சப்போஸ் அதே லிஃப்ட் மேலே ஆக்சிலரேட் ஆகுது அப்படின்னு சொன்னால் என்ன ஆயிடுச்சு உன்னோட மாஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு உன்னோட வெயிட் என்ன ஆயிடுச்சு மாஸ் எக்ஸ்ட்ராவாக இன்க்ரீஸ் ஆகலை உன்னோட வெயிட் என்ன ஆயிடுச்சு
எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எவ்வளோ எம்ஏ அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருச்சு, புரியுதா இல்லையா? அப்போ நீங்கள் சப்போஸ் மேலே போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வெயிட் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும், மேலே ஆக்சிலரேட் ஆகி போகணும். ஓகேயா, ஆக்சிலரேஷன் இல்லையா அப்போ வெயிட் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அதே இது வந்து லிஃப்ட் கீழே வருதுன்னு வச்சுக்கலாம். சரி, இது வந்து பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற தப்பு. ஆக்சிலரேஷன் மேலே இருக்கா, இது கீழே இருக்கா, அப்புறம் ரெண்டு சப்ராக்ட் பண்ணிடுவாங்க. நோ நோ நோ, இது வந்து கீழே வருது, அப்போ என்ன பண்ணணும், சூடோ வந்து மேலே அப்ளை பண்ணுவீங்க. இது வந்து கீழே வருது அப்படின்னு சொன்னால் சூடோ ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், மேலே இருக்கும். ஸோ இதுதான் ஒரு பர்சன் அப்படின்னு சொன்னால் இதோட நார்மல் மேலே இருக்குது, கரெக்டாக இதுவும் மேலே இருக்குமா? கீழே ஆக்ட் ஆகிறது என்ன, எம்ஜி. அப்போ நல்ல, அப்புறம் மேலே என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, நார்மல் ஃபோர்ஸ் ப்ளஸ் சூடோ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எம்ஜி. அப்போ என் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி மைனஸ் எம்ஏ. ஓகேயா, இது வந்து கோயிங் டவுன். ஓகேயா, இது வந்து ஆக்சிலரேட்டிங் அப். ஆக்சிலரேட்டிங் அப். ஸோ நீங்கள் வந்து கீழே வந்து என்ன ஆக்சிலரேஷனில் கீழே வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வெயிட் என்ன ஆகும், கம்மியாகும். ஸோ இது வந்து நீங்கள் திருவிழாவில் போகிறப்பெல்லாம் பார்த்துருக்கீங்களா, இந்த ரவுண்ட் த வீல் மேரி போகிறவுண்டா, அதில் வந்து இந்த இடத்துல கீழே வரப்பெல்லாம் உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கும், மேலே போகிறப்ப அப்படியே ஸ்டேபிளாக போவீங்க, கீழே வரப்ப என்ன ஆகும், அப்படியே ருன்னு. இல்லைன்னா இது இருக்கா, அந்த ஸ்னேக்கா, அது பேர் என்ன, டிராகனா. ஓகே, அந்த டிராகனில் வந்து மேலே ஏறப்ப ஒன்றும் இல்லை, வேகத்தில் நீங்கள் கீழே வரப்ப என்ன ஆகும், வயிறில் ஒரு மாதிரி குழு குழு குழுன்னு இருக்கும். எதுக்கு அப்படின்னா, இப்போ உங்கள் வெயிட் வந்து கம்மியாகிறது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, யூ ஃபீல் லைட்டர். நீங்கள் வந்து லைட்டாக ஃபீல் பண்ணுறப்ப என்ன ஆகுது, அந்த மாதிரி வயிறு குழு ஒரு மாதிரி குழு குழு குழுன்ட்டு இருக்கும், சரியா? ஸோ ஏன் அப்படின்னா, நீங்கள் கீழே வரப்போ உங்கள் வெயிட் வந்து கம்மியாகும். ஓகேயா, ஸோ அதான் இந்த கான்செப்ட். ஓகே, இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் கூட, இன்றைக்கி நம்ம லெக்சரை முடிச்சுக்கலாம். அ மேன் வெயிட் 80 kg, ஹி ஸ்டாண்ட்ஸ் ஆன் வெயிட் ஸ்கேலிங் இன் விச் த லிஃப்ட் இஸ் மூவிங் அப்வர்ட். லிஃப்ட் வந்து அப்வர்ட் மூவ் ஆகுதுன்னா என்ன பண்ணுவீங்க, மாஸ் வந்து ஆட் அப் ஆயிரும், எம்ஜி ப்ளஸ் எம்ஏ, அப்படில எம் இன்ட்டு ஜி ப்ளஸ் ஏ. இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோ, மேலே போகுதா ஆக்சிலரேஷன் ஆட் அப் ஆகிக்கும், கீழே வருது ஆக்சிலரேஷன் சப்ராக்ட் ஆயிரும். மாஸ் எவ்வளோ, 80, ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி 10, அவங்க கொடுத்துருக்க ஆக்சிலரேஷன் எவ்வளோ, 5. அப்போ 80 into 15 எவ்வளோ, 1200. இல்லை, எனக்கு இந்த கொஷின் சால்வ் பண்ணாமலே ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பாரு. ரொம்ப சிம்பிள், நம்மளுக்கு தெரியும் எம்ஜியோட வேல்யூ என்ன, 800, கரெக்டாக இல்லையா? எம்ஜியோட வேல்யூ என்ன, 800. நம்மளோட கீழே நம்ம வந்து மேலே போகிறோன்னா மாஸ் வந்து கூட போகுது. ஸோ 800 விட அதிகம், 800 விட அதிகம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, அதனால் நீ அதையும் மார்க் பண்ணிக்கலாம் சால்வ் பண்ணாமலே. ஓகேயா, இல்லையா? எம்ஏயோட வேல்யூ என்ன, 80 into 5 வந்து 400. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டேன் என்ன கிடைக்கும், 1200 newton. ஸோ 1200 newton தான் உன்னோட ஃபைனல் ஆன்சராக இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த வீடியோ. உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணி டெலகிராமில் டவுட் கேட்கலாம். டெலகிராமோட ஐடி என்னன்னா, டெலகிராமில் வந்து @concepts A2K, A2Kன்னு சர்ச் பண்ணுங்கள், கான்செப்ட் A2Kன்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு குரூப் வந்துடும். அங்கே வந்து டெய்லி நோட்ஸும் போடுறோம், டெய்லி வந்து ஹோம்ஒர்க் ப்ராப்ளம்ஸும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும், நீங்கள் அங்கே வந்து என்கிட்ட பேசிக்கலாம். ஓகே, ஸோ இந்த சேனல் வந்து முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ரெகுலரான வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். மேக்ஸிமம் வந்து நீட் வரதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு இந்த சிலபஸ் ஃபுல்லாக முடிச்சிருவேன். ஓகே, தேங்க்யூ. Thank you.